காவல் நிலையத்தில் பெண்ணை கற்பழிக்க முயற்சி இந்த காலத்துல பெண்களை மார்க்கெட் அனுப்ப பயமா இருக்கு. ஆமாப்பா ஆமா சொட்ட வேற நியூஸ் பாரு அதை விடுறா இங்க போடுற கொட்டகத்துல எங்க பார்த்தாலும் நம்ம ஸ்டேஷனை பத்தி தான் நியூஸ் இருக்கு. இந்த லட்சணத்துல உனக்கு பொண்ணு பார்க்க வேற போறோம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியல. அமிட்டாண்டா நல்ல சகுனண்டா எந்தார்ட்மெண்ட் போலீஸ் என்ன சார் சொல்றாரு போலீஸ்ன்றாய போலீஸா ஐயோ
இங்க இருந்து தாய்க்குள்ள எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்களேப்பா. ஏய் ஆரம்பமே சறுக்குது. போலீஸ் சொன்னவனே பொண்ணுங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆமாப்பா. ஒரு இடத்துல என்ன நடக்க போகுது தெரியலையே. அடடா வா பொன்னிசாமி என்ன லேட்டா வர்ற? வெளியில கொஞ்சம் வேலை. சரி மாப்ள வந்துட்டாரா? எங்க இருக்காரு? போப்பா உள்ள போப்பா. போமா. போ. ஏய் பாத்து போங்கடா. அடடடடடடா வாங்க வாங்க. ஏ வாங்க. இங்க எதுக்கு முடி? போ broker commission கரெக்ட்டா வந்து சேந்துறோம். தம்பி நான் பொண்ணுக்கு அப்பாப்பா. நீ அப்பாவை கமிஷன் கேக்குறதே? குலத்தோயில் போல இருக்கு. மாப்பிளைக்கு எப்ப தமாசா? வலதுகால் எடுத்து வச்சு வாங்க. அது என்ன கால்ல மட்டும் வலது காலுங்கறாங்களே? பத்ததுக்குலாம் எப்படி? ஆ அதுல எல்லாம் உனக்கு சந்தேகம் வர கூடாது. முதல்ல எடுத்து வை. வேண்டாம். என்ன விட்டுருங்க. கால் வச்ச நேரம் பாத்தியா? உள்ள ஏவனோ கை வச்சானே. உள்ள வாங்க. உள்ள ஏதே ஒரு அவைய குரல் கேட்டே. வணக்கம். ஆ வணக்கம். அது ஒரு சோக கதை. நல்ல நேரத்துல அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வாங்க உட்காருங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். ஆமா. உங்க ரெண்டு பேர்ல மாப்பிள்ளை யாரு? நான் தான். ஏய். இதான் சொல்றது. இனிமே என் கூட வரும்போது ஆஃப் கை சட்டை அன்றாயரோட தான் வரணும். நான் தான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்னு சொல்ல வரேன். மாப்பிள்ளை என்ன பண்றாரு? உட்கார்ந்து இருக்கார். நான் அத கேக்கலங்க. வேற? மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு? நல்ல வேலை பாக்குறாரு. அத தான் கேக்குறேன். என்ன வேலை பாக்குறாரு? பொண்ண கூப்பிடுங்க. மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாருன்னு பொண்ணுகிட்ட தான் சொல்வேன். இத பாருங்க மாப்பிள்ளை டென்ஷன் ஆடி இப்ப பொண்ண கூப்பிட போறீங்க இல்லையா? அதுவும் சரிதான். கமலா தியேட்டருக்கு போணுமா? வருவா. வராங்க. சூப்பரா இருக்க. அது பொண்ணோட அம்மா. அப்ப நீங்க? நான் பொண்ணோட அப்பா. வாங்க. இங்க பாரு வந்தாச்சு பாரு. பாரு. ஏண்டா இந்த பொண்ணை ஏணி வச்சுதான் என்ன பண்ண போற? பாக்கவே முடியும் நினைக்கிறேன். டேய் உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பண்ணிடாதடா. இது பொண்ணோட வீடு. நம்ம ஸ்டேஷன் இல்ல. அவங்க அம்மாவ புடிச்சி இருக்கு. இப்போ சொல்லுங்கப்பா மாப்ள என்ன வேலை பாக்குறாரு? ஆ இப்போ நான் சொல்றேன். நான் தான் மாப்ள, நான் தான் சொல்லுவேன். சரி யாரா ஒருத்தர் சொல்லுங்க. போலீஸ். போலீஸா? என்ன மரியாதை, என்ன மரியாதை. உண்மையிலேயே நீங்க போலீஸா? ஏங்க நீங்க எல்லாம் ஆள் தோட்ட பூ போய் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நானே பூந்தோட்ட கான்ஸ்டபிள் கணபதி. அடுப்ப ஓதுறா மசம் மசம் நின்றுட்டு இருக்கிறா. அந்த கட்டை எடுத்து போறா. போடு. டேய் சீக்கிரமா ரெடி பண்ணுங்கடா, லாரி வர போகுது. வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கேன். பிசினஸ் எப்படி போகுது? உங்க தயவுல அமோகமா நடக்குதுங்க. வெளிய உங்க ஆதரவு இருக்கிறதுனால மாசம் 2-3 லட்சம் வருமானத்தோட அற்புதமா நடக்குதுங்க. என்னயா உள்ள வெளியன்னு அரசியல்வாதி மாதிரி எங்ககிட்ட அறிக்கை விட்டுக்கிற? பண தேவையா முதல்ல? ஆமா வர எலெக்ஷன்ல எனக்கு சீட்டு குடுக்கறாங்கல்ல. சாராய கசலா எம்எல்ஏனா அப்புறம் நமக்கு என்ன வருது? ஏங்க நீங்க எங்கிட்ட வாங்குற மாமூல நான் எம்எல்ஏ ஆயே திரும்ப வசூல் பண்ண வேண்டாமா? அப்புறம் யாரையா சாராய காச்சிருது? என் வாரிசு வருதுல்ல. இந்தாங்க. ஆமா புதிய செய்ய டியூட்டில ஜாயின் பண்ணிட்டாங்களா? யோ ஜாயின் பண்ணினா உடனே வர மாட்டாரங்க. அவர் 10 நாள் லீவ்ல இருக்கிறார். 10 நாளைக்கு அப்புறம் தான் வருவாரு. ஆனா ஒண்ணு வரும்போது தனியா அவரை கவனிச்சிடாத. நாங்க வரும்போது மட்டும் டைரக்டா குடுத்துரு. ஒளிவு மறைவே இருக்க கூடாது. காச்சி காச்சிங்க. இதுல மட்டும் உசாரா இருங்க. டேய் மச மசம் நிக்காதீடா. சீக்கிரமா செய்யுங்கடா வேலையா. வாயா பாத்து வாயா. வர வர போலீஸ்காரன் பொழுப்பு நாய் பொழுப்பா போச்சியா? அதையும் ஓவாயால சொல்றேன். அப்ப நாயை விட்டு சொல்ல சொல்றியா? ஆமா இந்த லஞ்சம் வாங்குறது தப்பு தவறுன்னு சொல்றாங்களே, லஞ்சம் வாங்குறது எவ்வளவு கஷ்டம்ன்றது நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியும். நீ கலெக்ஷனே 900 ரூபா, உன் பங்கு 450 ரூபா வச்சுக்க. ஏன்பா கணபதி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. என்னது? ஒரு 50 ரூபா இருந்தா கூட இருக்கு. வீட்டில் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன். ஏன் 450 ரூபாவில் சந்தோஷம் கிடைக்காதா? இல்லை எங்கள் வீட்டில் ஒரு கண்டிஷன் இருக்கு. வீட்டு உள்ள போனேன்னா 100 ரூபா கொடுத்தா போதும். சாப்பாடு சாப்பிடணுன்னா 200 ரூபா கொடுக்கணும். அவகிட்ட 2 வார்த்தை பேசணும்னா 300 ரூபா தரணும். அவ பக்கத்தில் உட்காரணும்னா 400 ரூபா தரணும். புரிது புரிது புரிது. இதுக்கு மேலே சொல்ல வேணா? வச்சுக்கேன்.
என்னம்மா விஷயம்? உன் பொண்ணுக்கு கல்யாணம் கேள்விப்பட்டோம், விருந்து சாப்பிடறதுக்கு வந்தோம், போய் வாடகை எடுத்த. அம்மா, அவர் வீட்டுக்கு வந்தே 4 நாள் ஆகுதுமா, அவர் வந்த உடனே எப்படியும் வாடகை கொண்டு கொடுத்துறமா. என்ன நீ பேசுற? ஒரு புருஷன் ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு வரான்னா என்ன வேகத்துல வரானோ? வாடகை பத்தியா பேசிக்கிட்டு இருப்பான். வாடகை என்னன்னு சொல்லு. 2 நாள் கழிச்சு கொண்டு கொடுத்துறமா. ஐயய்யா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வாடகை எவ்வளவு சொல்லியா? வாடகை 1000 ரூபாய், எலக்ட்ரிக் சார்ஜ் 750 ரூபாய். வந்தது கொடுத்துறமா. ஐயோ, இதே நேரத்தை வந்தது கொடுத்துறேன், வந்தது கொடுத்துறேன். அந்தால் எப்ப வரது? நீ எப்ப வரது? நான் எங்கயா போவேன்? இந்த குழந்தை எங்கடா போய் நில்ல? எங்கடா கேடா? ஐயோடா, நான் என்ன பண்ணுவேன்? நீங்க சொல்லுங்க. யாரும் சொல்லல. போடவெல்லாம் வாடகை வந்துட்டோம். ஒரு மாசம் வாடகை தானே பாக்கி, அதுக்கு போய் எப்படி பண்றீங்களே? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் எங்க போவேன்? ஐயோ, இந்த பிள்ளைங்க முகத்தை பாருங்க, கருணை காட்டுங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிட்டு போதே. இவ பண்ற அடாவடித்தனத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் நடு ரோட்லதான் வந்து நிப்ப. இது காசிக்கு போன அவங்க அண்ணன் சொத்து, இதுக்கே இந்த ஆட்டம் போடுறா? சொந்த சொத்தா இருந்தா என்ன ஆட்டம் போடுவா? அண்ணன் சொத்தம், ஆட்டுக்குட்டி சொத்தம், 5 தேதி பிறந்ததும் அண்ணன் பொண்ணு வீட்டை தேடி வாடகை பணம் வந்து சேரணும். இல்ல, ஒவ்வொருத்தர் வீட்டு பாத்திரமும் இப்படித்தான் பறக்கும். அது கலெக்டர் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, கண்டக்டர் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. அவசரம் கொடுக்க வண்டிய. சார், என்னோட அனுபவத்துல 1000 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க சார். நீ பண்ணிருக்கியா? என்னால பண்ணிக்க முடியாது சார். ஓ, அந்த ப்ராப்ளமா? முடியாதுன்றாங்களே, ஏன் மேட்டரை புடிச்சு வலிக்கிற? வந்த மேட்டரை பேசுப்பா. இல்லீங்க, நான் போலீஸ்காரன் சொன்னா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா? பேசாம நான் சொல்ற மாதிரி கேளுங்க. எப்படி? அதாவது சார், 1000 பொய்யை சொல்லியாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. பெரியவங்க சொல்லட்டும், சின்னவங்க சொல்லட்டும், நீ என்ன சொல்ற? ஒரே ஒரு பொய்ய சொல்லுங்க சார். என்ன பொய்? நீங்க போலீஸ்காரங்கிறத மறைச்சிருங்க. நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்போ உங்களுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது சார். இப்ப போய் சொல்றேன்னு வச்சுக்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் போலீஸ்காரன் தெரிஞ்சுட்டா பிரச்சனை ஆயிருமே. புகார் கொடுங்க, நம்ம ஸ்டேஷன் தானே வரணும். அப்பதான் உன் மாமியாரையும் மாமனாரையும் உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி நான் தட்டிடுறேன். நல்ல யோசனை. உன்னை நம்பிதான் போறேன். அப்ப என்ன நம்பி இல்லையா? எப்படா உன்னை நம்பி நான் வந்திருக்கேன்? தம்பி, மாப்பிள்ள என்ன பண்றாங்க? அவர் வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு. கலெக்டரா இருந்தானே, கலெக்டர் ஆபீஸ்ல பியூனா இருந்தானே. ஆனா தம்பி, போலீஸ்காரன் மட்டும் இருக்க கூடாது. ஏங்க அப்படி? போன வாரம் கூட ஐபிஎஸ் படிச்ச 2 பேரும் பொண்ணு பார்க்க வந்தான், அடிச்சு துரத்திட்டோம்ல. ஐபிஎஸ்கே இந்த நிலைமைனா ஒருவேளை கான்ஸ்டபிளா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க 2 பேரும் போலீஸா இருந்த? சத்தியமா இல்ல, எங்க கிட்ட லத்தியா இல்லையே. வேணா விசில் அடிச்சு சத்தியம் பண்ணட்டுமா? நம்ம 2 பேரையும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டா நான் விசில் அடிக்கிறேன், எஸ்கேப் ஆயிடு. ஒருவேளை என்ன கண்டுபிடிச்சிட்டா நான் விசில் அடிக்கிறேன், நீ எஸ்கேப் ஆயிடு. பொண்ணு விசில் அடிச்சிட்டா என்ன பண்றது? நீங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுங்க. வெரி குட் ஐடியா. என்ன ஜோதி லட்சுமி மாதிரி இருக்கு. ஜோதி மீனா. புதுசா இருக்கு.
நீ போ. அப்புறம் என்ன தட்டை மாத்திக்க வேண்டியதானே? அது பொண்ணோட தாய் மாமா வரணும். ஏன் உங்கனால தூக்க முடியாதா? தூக்கிடுவே. அவர் வந்தா தான் நல்லா இருக்கும். அது வரைக்கும் நாங்க என்ன தேங்காய் மட்டை உடைக்கிறதா? அப்படியே நம்ம வீட்டெல்லாம் சுத்தி பாருங்களே. சுப்லட்சுமி மாப்பிளைய கூட்டி போய் வீட்டெல்லாம் சுத்தி காட்டுமா? போ வாட்ச் பண்ணு போ. என்ன எக்ஸிபிஷன் சுத்தி பாக்குறதுக்கு? முதல்ல போ நீ. பொண்ணு கூட பால் குடிச்சிட்டு சுத்தி பாத்துறேன். ஆமா பொண்ணோட அம்மா இந்த கட்டிலுக்குன்னு ஒரு கதை இருக்கு. எங்க தாத்தாவும் இந்த கட்டில தான் பிறந்தாரு. எங்க அப்பாவும் இந்த கட்டில தான் பிறந்தாரு. நானும் இந்த கட்டில தான் பிறந்தேன். நம்மளுக்கு என்னமா அது? தட்டை மாத்தறதுக்கு முன்னாடியே பால் குடுக்குற, வீட்டை சுத்தி காமிக்கிறன்னு கட்டில காமிக்கிற, எனக்கு கூச்சமாவே இருக்கு. தள்ளிய உட்காந்துக்கிறேன். உங்க அம்மா உன்னோட அழகா இருப்பாங்களா? சாகரத்துக்கு முன்னாடி அழகா தான் இருந்தாங்க. உங்க குடும்பம் பெரிய குடும்பமா இருக்கும் போல இருக்கு. நிறைய பாத்திரம் வச்சிருக்கீங்க. ஆமா நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒண்ணும் வேணாம். ஒண்ணு செய்றீங்களா? சும்புல தண்ணி கொண்டு வரீங்களா? இருங்க வர. பயங்கரமா வெயிட்டா இருக்கும் போல இருக்குது. எங்க வீட்டுல இதே ஒரு கட்டில் இருந்தது. அந்த கட்டில தான் எங்க தாத்தா பிறந்தாரு. அதே கட்டில தான் எங்க அப்பாவும் பிறந்தாரு. அந்த கட்டில தான் நானும் பிறந்தேன். அப்போ நம்மளுக்கு முடியாது. அந்த கட்டில எங்க அப்பா பாதி வலிக்கு காயலம் கடைக்கு போட்டார். மாப்பிள்ள எப்படி இருக்கிறாரு? நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறாரு மாமா. என்ன வேலை பாக்குறாரா? கலெக்டர் ஆபீஸ்ல பியூனா இருக்காராம். பியூன்னா நல்ல வருமானம் தான் சொல்லு. ஆமா மாமா. இந்த சைட்ல நான் எங்கேயோ பாத்துருக்கேன். நம்ம மாப்பிள்ளையோட தான் மாமா. மாப்பிள்ளை இதா? பியூனுக்கு எதுக்கு லத்தி? மாப்பிள பியூனா போலீஸாங்கறத இந்த விசில் சொல்லும் பாரு. அம்மா ஐயோ 47 அலர்ட் 999 நீரப்பன் அலர்ட் நவுரி. ஏய் ஏண்டா விசில் அடிச்ச? நான் எங்க ராச்சே? நீ அடிச்சன பதிலுக்கு நான் அடிச்சேன். நீ விசில் அடிக்கல, நான் விசில் அடிக்கல. யாரா அடிச்சது? நான் தான்டா விசில் அடிச்சேன். நம்ம சாராய மாமா வா மாமா. இல்லடா நான் தான்டா இந்த பொண்ணுக்கு தாய் மாமே. பொண்ணே தாய் மாதிரி இருக்கு, அப்புறம் நீ என்ன மாமே? ஏண்டா என்ன தைரியம் இருந்தா போலீஸ்காரங்கிறத மறைச்சிட்டு பொண்ணு கட்ட வந்துருப்பீங்க. அஞ்சு நிமிஷத்துல 20 கிலோமீட்டர் ஓடி வந்திருக்கும். ஆமா நம்மளுக்கு முன்னாடி வந்த பஸ் இன்னும் காணோமே. வர்றா உலகத்திலேயே ரெண்டாவது பெஸ்ட் போலீஸ் எதுன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் தான். ஆனா உள்ளூர்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. கேவலம் சாராயம் காத்துறவன். நான் போலீஸ்னு தெரிஞ்ச உடனே எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்டானே. அவன் பொண்ணு கொடுக்குறானோ இல்லையோ அதை விடு. இன்னைக்குதான் நான் உனக்கு கடைசியா பொண்ணு பார்க்க வந்தேன். இனிமேல் நான் வரமாட்டேன். ஆள விடுறா சாமி. நீ எப்படி சொல்லிட்ட? எப்படிறா இதுதான் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிற. நான் என்னடா பண்றது? நீ போலீஸ்காரன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனி போய் சொல்லி எங்கேயும் பொண்ணு கேட்க முடியாது. போய் அப்ப எனக்கு மேரேஜே ஆகாதா? மேரேஜ் நடக்கும், பட் அரேஞ்ச் மேரேஜ் நடக்காது. அதுக்கு நான் என்ன பண்றது? இப்போ இந்த ஊருக்கு நிறைய வெளியூர் பொண்ணுங்க வரதான். அதுல எதுனா ஒண்ணு செலக்ட் பண்ணு, லவ் பண்ணு, அத கல்யாணம் பண்ணு. அது எப்படிடா முடியும்? இப்போ உதாரணத்துக்கு பஸ் வரப்போகுது, டக்குன்னு நீ கண்ணை மூடு. 1ல இருந்து 10 வரைக்கும் நான் எண்ணுவேன். அப்படி எண்ணும் போது 10னு சொன்னதும் எந்த பொண்ணு வருதோ அவ தான் உன் லவ்வர், அவ தான் உன் மனைவி. கிழக்கு வந்து இறங்கிச்சுன்னா அதுவும் அதிர்ஷ்டம் பா. படம் பஸ் வருது, கண்ணு மூடு. பூந்தோட்டம் ஸ்டாப் வந்துருச்சு, இறங்குங்க. ரெடி ஆயிடு. ஒண்ணு. ஏண்டா அவ்வளவு லேட் பண்ற? ஒருத்தர் மூட்டை தூக்கி நீ இறங்குறாரு பா. 2, 3, 4. ஏண்டா அவ்வளவு வேகம் பண்ற? 3 பசங்க இறங்கி ஓட்டாங்க பா. 5, 6, 7. ஏண்டா இவ்வளவு இழுக்குற? ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டு நினைக்கிறேன். ரொம்ப அநியூன்யமா இறங்கி வராங்க. 8. மாமா இது பூந்தோட்டம் தானே? 9. அப்புறம் சீக்கிரம். இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையாக்கும். ஐயா மூஞ்ச பாரு. 9. சொல்றான். 9. 10. நீலாங்கர அஞ்சல
நெருப்பு வைக்கிறா நெஞ்சில. நீலாங்கர அஞ்சல அஞ்சல ஐயோ நெருப்பு வைக்கிறா நெஞ்சில நெஞ்சில. பல்லாபரம் பார்க்கல பார்க்கல என்ன பார்த்தவதா பிஞ்சில பிஞ்சில. காசிமேட்டு கண்ணுல ஏராய பூர்வம் சுண்ட கஞ்சி இடுப்புல ராஜகா வாங்க நினைச்சாலும் முடியல முடியல. நிலங்கற அஞ்சல அஞ்சல ஐயோ நெருப்பு வைக்கிறா நெஞ்சில நெஞ்சில. ஆமா கட்டிங் போறோம் நீ எனக்கு பெரிய பொட்டி உனக்கு சின்ன பொட்டியா? வீடே பந்தாவா இருக்கு ஆளு. மேடம் உங்க நேம்? நந்தினி. ஆஹா பேர் பொருத்தம் கணஜோர். இல்ல பேருக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்கீங்கன்னு சொல்ல வரேன். மை நேம் இஸ் கணபதி. ஹலோ. ஐ அம் எம்ஏ எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி. ஓ நீங்க படிக்கலாம்னு தான் பார்த்தேன். மொத்தத்தையும் படிச்சனால அதனால நான் ரைட்டர் ஆயிட்டேன். ஏய் தட்ஸ் இன்ட்ரஸ்டிங். இன்ட்ரஸ்டிங்கான அந்த தமிழ் கோனார் உரை நாவல் எல்லாம் வரும் இல்ல மொத்தத்தையும் நான் தான் எழுதுறது. இதுமே வெளிய வரல. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்ப என்ன? உங்களையும் தான். ஆமா நீங்க கரண்ட்ல இப்ப என்ன எழுதிட்டு இருக்கீங்க? அது இல்லங்க கரண்ட்ல இல்ல புக் எழுதிட்டு இருக்காரு. திருக்குறள் உரையில அத எழுதிட்டு இருக்கேன். ஏய் இதுதான் ரொம்ப ஓவர். அது இருக்கட்டும். ஆமா ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க. நீங்க எந்த ஊரு? அசாம். அசாம? அப்பா தப்பிச்சேன். அங்கதான் தமிழ் கோனார் ஊரைய பத்தி யாருக்கும் தெரியாது. பேச்சு வாக்குல மறந்துட்டேன். என்னங்க கூலி? தேங்க்ஸ். என்னங்க? அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாருங்க. கம்மியா இருக்கா? சாரி. என்னங்க மறுபடியும் அசிங்க பாத்துறீங்களா? ஏங்க இந்த ஊர்லயே நாணயமானவங்க ரெண்டே பேர் தாங்க. ஒண்ணு படிச்ச நானு, இன்னொன்னு படிக்காத முட்டாள். உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் தாராளமா நீங்க எங்களை வந்து. பாட்டி நில்லுங்க. என்னம்மா நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க?
இவங்க ரெண்டு பேரும் லக்கேஜ் தூக்குறதுக்குனே பொறுந்தவங்க கொஞ்சம் பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்களே நீ போடா நீயும் வாப்பா இந்த சரக்கு இங்க இருக்கட்ட அந்த சரக்கு இறக்கி வைப்போம் போறா தம்பி ரொம்ப வெயிட்டா இருக்கு கொஞ்சம் புடியா அம்மா वीटिया ஆமா என்ன வேலை பாக்குற நீ நான் சினிமால ஆர்ட் டைரக்டரா இருக்கு சார் ஆர்ட்னா என்ன ஆர்ட் அதாவது இந்த சினிமால பெரிய பெரிய பங்களாலாம் இருக்கு பாருங்க ஆமா அது オリジナル மாதிரி இருக்கும் ஆனா オリジナル இல்ல சார் ஓஹோ அதே மாதிரி சினிமால பெரிய பெரிய மரலாம் இருக்கு பாருங்க அது கூட オリジナル மாதிரி இருக்கும் ஆனா オリジナル கிடையாதுங்க அதே மாதிரி இந்த 500 ரூபாய் கூட அது இருக்கு உங்களுக்கு தெரியும் இத புடி 500 ரூபாய் எதுக்காக ஏத்தேன் தெரியுமா தெரியல சார் ஒரு வாட்டி லைசென்ஸ் இல்லாம வந்தா 100 ரூபாய் ஃபைன் இப்போ என்கிட்ட சில்லற இல்ல அதனால இன்னும் 4 வாட்டி இதே ரூட்ல லைசென்ஸ் இல்லாம போலாம் போ அப்படியே தங்க படகம் சிவாஜி கணேசன் மாதிரியே இருக்கீங்க. நீ பாவி 500 ரூபாய்க்காக சிவாஜியை கேவல பத்தியடே உன்னை. ஆடாமல் ஆடுகிறேன். பாடாமல் பாடுகிறேன். ஆண்டவனை தேடுகிறேன். வா வா வா. ஐயோ. சி போமே. இன்ன 500 ரூபாய் அப்படி பாக்குற இன்னமும் ஒரு சைடு பிரிண்ட் ஆகுன மாதிரியும் இன்னொரு சைடு பிரிண்ட் ஆகாத மாதிரியும் என்ன சந்தேகத்தோட பாக்குறியா இது என்னது பாறியா ஐயோ அம்மா オリジナル பங்களா மாதிரி இருக்கு ஆனா オリジナル இல்ல சார் オリジナル மரம் மாதிரி இருக்கு ஆனா オリジナル இல்ல சார் அதே மாதிரி இந்த 500 ரூபாய் கூட 500 ரூபாய் பத்தி ஏதோ சொல்ல வந்தா நான் தான் அவசரப்பட்டு டியூட்டியை முடிச்சிட்டேன் இருமு செய்யிரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தங்க பதக்கத்துல வர சிவாஜி கணேசன் மாதிரி இருக்குன்னு சொன்னியே நோட்டு தான் மாறி போச்சு நானும் நான் மாறிட்டேன் オリジナル அவரே இல்ல டூப்ளிகேட் நீ எதுக்கு ஐயோ ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வாண்டர் வாட் யூ ஆர் டேய் ஆர்ட் டைரக்டர் பவன அர்த்த வாட்டி நீ என் கையில மாட்டேன்னு நினைச்சுக்கோ உன்கிட்ட பத்து காசு கூட வாங்க மாட்டேன்டா ஏ சிங்க போலே ஏ சிங்க போல நடந்து வர அஞ்சல்ல பெறாடி அவனே வாங்க சார் வணக்கம் சார் டேய் வணக்கம்லாம் அப்புறம் போடு முதல்ல டீயே போடுறா போடுறா சார் நேத்து பேப்பரா இன்னைக்கு பேப்பரா இன்னைக்கு பேப்பர் தான் சார் படிக்க தெரிஞ்சவங்க கூட கேட்க மாட்டாங்க உங்களோட தொல்ல தாங்க முடியல இந்த ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க உன்ன உள்ள போட்டா தொல்ல தெரியும் ஆஹா ஏய் நாள பார்த்தா நம்ம டிபார்ட்மென்ட் ஆல் மாதிரி தெரியல ஆமா அவர் போட்டிருக்கிற டிரஸ் பார்த்தா நம்ம டிபார்ட்மென்ட் மாதிரி தான் தெரியுது ஒருவேளை நம்ம புது எஸ்ஐ இந்த ஆளா இருப்பாரோ சந்தேகமே இல்ல அவராதான் இருக்கும் ஃபாலோ பண்ணுவோம் வா லட்சுமி காபி குடு எங்க வந்தமா டியூட்டில ஜாயின் பண்ணமான்னு இல்லாம 10 நாள் லீவு போட்டு ஊரே சுத்திட்டு இருக்கீங்களே எல்லாம் வேலையா தாண்டி இந்த ஏரியா எப்படி ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் எப்படி வசூல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுகிட்டு மொத்தமா கரக்கறதுக்கு தான் கன்ஃபார்மா சொல்றா இவர்தான் பூசா வந்திருக்க எஸ்ஐ இவர் கண்ணலியே நம்ம பரக்கணும் ஒருவேளை பட்டுட்டா ஜாக்கிரதையா இருக்கணும் படாம பாத்துக்கணும் அப்ப ஏன்டா இங்க நிக்கிற வாடா போலாம் நான் ஓடிட்டே வா ஏடா மணி இன்னுமடா அவுட் புல் ஆவல என்னடா கதையது ஐயா தோத புல் ஆயிச்சல அப்ப அதுக்கு இன்னும் திருடா இங்கே நின்னு கிடக்குற 20 ரூபா 40 ரூபா 20 ரூபா 40 ரூபா 20 ரூபா 40 ரூபா என்னடா டிக்கெட் வேணுமா வேணும் 40 ரூபாய் கொடுக்கலாம்ல
சீக்கிரம் குடுமா குடியா காசு வேற தள்ளிட்டு வந்துமா அழுன நடக்கறேன் அழுவாமே உலகிற காசு இல்ல இங்க ரெண்டு டிக்கெட் குடுமா ஆமா ஆ போ ஏ சீக்கிரம்டா பட ஆரம்பிச்சு பாரு 20 ரூபா 40 ரூபா 20 ரூபா 40 ரூபா ஐயோ வண்டானுங்கயா என்ன புலம்பற என்னமா குயிலே வாங்க சார் வாங்க என்ன ஃபுல்லா ஆயிருச்சா எங்க சார் விக்குது இது அப்படியே கிடக்குது கட்ட கட்டியா இருக்குது என்னதா பண்றது சார் ஏடுமா ஏடு சும்மா பேசிக்கிட்டு இருக்காதே அடுத்த இடத்துக்கு போவேனமா சார் சோவுக்கு சோவு வந்து இப்படி மாமூல் கேட்டிங்கனா நான் என்னதா சார் பண்றது இப்ப ஒண்ணு இல்ல இந்த சோவு விட்டுருங்க அடுத்த சோவுக்கு வாங்க பார்க்கலாம் என்னது ஒண்ணு இல்லையா உன் கஜானா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் நானா கை வைக்கணுமா நீயே எடுத்துரு ஏத்து குடுமா குடுமா முதல்ல பேசிக்கிட்டே இருக்காதே வேகாத வெயில்ல வெக்கத்தை விட டிக்கெட் விக்கிறது நானே நோகாம வந்து வாங்கிட்டு போயிடுறீங்க இந்தாங்க போங்க சார் அடுத்த சோவுக்கு இங்கதானே இருப்பேன் டிக்கெட் 20 ரூபா 40 ரூபா 20 ரூபா 40 ரூபா தம்பிங்களா எவன்டா அவன் அண்ணா வந்துட்டான்டா வணக்கம் ஐயா வணக்கம் அடடடடா என்ன ஒரு மரியாதை என்ன ஒரு பண்பாடு இன்னைக்கு வருமானம் 200 ரூபாங்க நீங்க 100 ரூபா வச்சிங்க அடடடடா ரொம்ப கரெக்ட்டா நடக்கறீங்கப்பா நிறைய பாராட்டலாம் உங்களை என்ன நீங்களும் காக்கி சட்டை நாங்களும் காக்கி சட்டை அதே மாதிரி நீங்களும் கான்செப்ட்ஸ் ஐயா அது இருக்கட்டும் ஐயா அத தெரிஞ்சதனால கரெக்ட்டா பங்கு போட்டு குடுக்குறோம் அடடா உண்மையே சொல்ல விட மாட்டேன்றீங்களேப்பா ஆனா ஒரு விஷயத்துல கரெக்ட்டா இருப்பேன் எதுல காசு விஷயத்துல கரெக்ட்டா இருப்பேன் என்ன ஏமாத்த நினைச்சீங்க நான் உலக உருண்ட மாதிரி என்ன நானே ஒரு தடவை சுத்திக்குவேன் என்ன ஏமாத்த நினைச்ச உங்களை ரவுண்ட் கட்டி சுத்திக்கிட்டே இருப்பேன் பட்டுமே ஏண்டா எஸ்ஐல ரவுண்ட்ஸ்க்கு தான் போவாங்க இந்த ஆள் நான் இங்கேயே ரவுண்ட் அடிக்கிறான் நைட் போட்ற ரவுண்ட் தெரியல போலது ஐயோ வாடா இவன் எங்க வரா நான் கரெக்ட்டா நேரா வரா இங்க டேய் யூனிஃபார்ம் மோட இருக்கும் போடியா போயிடலாம் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா நான் பாவாடை தாவணி போட்டு நீ பாத்திருக்கியா அப்புறம் என்ன பாட்டு அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும் புண்ணாயிடும் எனக்கு முன்னாடியே நீங்க போய் சேர்ந்துருவீங்கன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு அது உடனே நடக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க அடி பாவி புருஷன் எப்ப மண்டையை போடுவான்னு யாராவது ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் காட்டுவாங்களா ஜோசியத்துல சொல்றாங்களே நான் இல்லம்மா ஏமா என்ன ஆச்சு ஒண்ணு இல்ல மம்மி அந்த ஹிஸ்டரி ப்ரொஃபசர் என்ன 1 ஹவர் வெளியில நிக்க வச்சார் மம்மி எப்படி நீ என்ன பண்ண அந்த ப்ரொஃபசருக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டியா அவ 1000 கொடுப்பா அன்னபூர்ணி பொண்ணு அதுக்காக வெளியில நிக்க வைக்கறதா அதான பார்த்தேன் 35 வருஷமா நானே வாயை பொத்திக்கிட்டு பொந்துல உட்கார்ந்து இருக்கேன் யார் அவன் ஹிஸ்டரி ப்ரொஃபசர் அவ யாரா இருந்தாலும் சரி அவனை என்ன பண்றேன் பார் நானும் வருவேன் லக்கேஜ் வேண்டாம் சரி அவ அட்ரஸ் சொல்லுமா யார் நீங்க கொண்டாட்டி இல்லையா மார்க்கெட் போயிருக்காங்க வந்துருவாங்க வர்க்கர் சொல்றேன் சரி யார் நீங்க அதான் வர்க்கர் சொல்றேன்ல அப்புறம் என்ன கேள்வி படி என்னது இது இதா இஸ்திரியா ஆமா படி 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 இல்ல நீங்க யாருன்னு தெரியலையே அட சொல்றேன் சொல்றல அப்புறம் என்ன நோய் 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 கேட்டுகிட்ட படி பிரேமா வந்துட்டா யார் அது பிரேமா என் பொண்டாட்டி ஆஹா அப்ப சரி அம்மா நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே அதான் பிரேமா வரல அவ சொல்வா நான் யாருன்னு யார் நீங்க உன் புருஷனை கேட்டு பாரு சொல்லுவாரு சீக்கிரம் அனுப்பி வை அவரை கேட்க சொல்றாங்க என்னங்க யார் அவங்க என்ன விளையாடுறீங்களா உங்களை கேட்டா அவங்க கேளுன்றீங்க அவங்க கேட்டா உங்களை கேளுன்னு சொல்றாங்க போங்க அத கார் கிட்டே வெயிட் பண்றாங்க சீக்கிரம் வர சொல்லுங்க நான் இருக்க போது இன்னொருத்தியா பிரேமா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது பிரேமா வீட்டுக்குள்ள வந்து பாருங்க நான் பேசிக்கிறேன் யோ இஸ்ரி வா வா ஹே பிரி அன்னபூர்ணி அம்மா பொண்ண ஒரு மணி நேரம் கிளாஸ் ரூம் விட்டு வெளியில நிக்க வச்சியா இப்ப புரியுதா வெளியில நில்லு கெஞ்சு அனுபவியா நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியும் அதெல்லாம் நடக்காது ஏய் நடக்கும்டா எப்படி நடக்கும் நீ ஐடியா கொடுத்தா நடக்கும் இது சொன்னியே இது ரைட் நீ எம்ஜிஆர் படம் எல்லாம் பாக்குறதுண்டா அது பார்த்து தான கொஞ்சமா உருப்பிட்டு இருக்க அந்த எம்ஜிஆர் படத்துல ஹீரோயின் தனியா கொடத்தோட போவா அப்போ பின்னாடி 4 ரவுடி பசங்க ஃபாலோ பண்ணுவாங்க
டக்குன்னு அவ கைய பிடிப்பாங்க, பொம்பு பண்ணுவாங்க. அங்கதான் வருவாரு வாதியாரு. கரெக்ட். உடனே ஃபைட் பண்ணுவாரு, நாலு பேர் அச்சு போட்டுவாரு. அடுத்தது அந்த பொண்ணு வாதியார பார்க்கும், வாதியார் அந்த பொண்ணை பார்ப்பாரு, லவ் ஆயிடும். அதே பாணி நீ ஃபாலோ பண்ற, சக்சஸ் ஆகும் பாரு. ஓ, வாதியார் நாலு பேர் டப் டிப்னு அடிச்சு போட்டுருவாரு, நான் எப்படி நாலு பேர் அடிக்கிறது? நீயா நினைச்சு போய் அச்சனா உதான் வாங்குவ. வாதியார மனசுல நினைச்சு அடி, நாலு பேரும் பின்னி விளாச. ஓகே. ஆமா, அந்த நாலு பேருக்கு எங்க போறது? அந்த ஆமா, நேத்து நைட் நாலு பேரை சந்தேக கேஸ்ல உள்ள பூச்சி போட்டு வச்சிருக்கோமே, அவங்களே யூஸ் பண்றோம். இந்த காரியம் மட்டும் ஒழுங்கா பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மத்த ஏரியால என்ன பண்ணாலும் நாங்க கண்டுக்க மாட்டோம் சொல்லிட்டேன். என்னடா தெரியும் பிளாக் பெல்ட், என்னைக்குன்னா பெல்ட் கட்டினது நம்ம பாத்துருக்கோமா? அத விடு, ஐடியா தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம வேலைக்கு நம்மளே ஆப் வச்சுக்கணுமே, அது தெரியுமா உனக்கு? எப்படி இப்ப நம்ம கூட்டிட்டு வந்தோம் நாலு பேர், அவங்க எஸ்கேப் ஆகி ஓட்டாங்கடா. பாதிதான் எங்க லாக்அப்ல இருந்து நாலு பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த நாலு பேருக்கு பதில் வேற நாலு பேர் உள்ள போடலன்னு வச்சீங்க, எங்க வேலையா போயிடும். அந்த நாலு பேர் எங்க போயிருக்காங்க சொல்லுங்க. என்ன லூஸ் ஆயிட்டாரா? கட்டு லூஸ். ஆமா, இல்ல ஏன் இவ்வளவு கேவலமா சிரிக்கிறீங்க சாமி? நீ வெத்தல்ல மை போட்டு அந்த நாலு பேர் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிங்களா? படம் செலவாகும். எவ்வளவு ஆகும்? தலைக்கு நூறு ரூபாய். தலைக்கு நூறு ரூபாவா? அப்போ நீங்க மாலை போட்டு நிக்கிறீங்களா, அது எட்நூறு ரூபாய் தானே? எதை வச்சு சொல்றேன்? இல்ல எட்டு தலை இருக்குல்ல, அதை வச்சு சொன்ன. மை போடுங்க சாமி. காலி ஜெய் காலி. என்ன சாமி கண்டுபிடிச்சீங்களா? இதே தெரியலதா இருக்கானுங்க. நாங்களும் பாக்கலாமா சாமி? இதெல்லாம் கிரிக்கெட் மேட்சா? ஊரே வந்து வேடிக்கை பாக்குறது. என்ன சாமி ஆப்பாட்டீங்க? விளம்பரம் வந்துச்சு. என்ன மறுபடியும் வந்துச்சா? எட்டாம் நம்பர் வீட்டு பக்கத்துல ஒன்பதாம் நம்பர் வீட்டுல இருக்காங்க. எட்டுக்கு பக்கத்துல ஒன்பதா? கரெக்டா சொல்றாரு. என்ன சக்தி இருக்கு பாத்தியா இந்த சாமியா இருக்கு? உண்டா, எட்டுக்கு பக்கத்துல ஒன்பது தான். தட்டுல காசை போட்டு கப்புன்னு போனா உடனே புடிச்சிடலாம். ஓஹோ, கிளம்புற சாமி. தப்பிக்கவே முடியாது. இதோ வரேன். என்னங்க இது, புது ஒன்பதா இல்ல பழ ஒன்பதா? அட, டட்னா எஸ்கேப் ஆயிடுவாங்க. உடைச்சிட்டு உள்ள போக போறேன், என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. ஐயோ அம்மா, ஐயோ, நீங்க எல்லாம் யாரு? தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். எதுக்காக? அன்னைக்கு பஸ் விட்டு இறங்கும் போது எங்களை ஒன்பதுன்னு சொல்லி கிண்டல் பண்ண, இப்ப ஊர் தாடி வந்து எங்களை ஒன்பதுன்னு சொல்லி கிண்டல் பண்றியா? எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அததான் நான் சொல்ல முடியும். எல்லாரும்
இந்தா
நம்ம கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, ஆனா இந்த மாதிரி மூடு வந்ததே இல்ல. என் ரெண்டு கை பட்டதுனால தானே? இல்ல. அப்ப கால் பட்டதா? எதுக்கு இந்த நெக்லஸ் பட்ட உடனே அப்படி ஆயிடுச்சுங்க? நெக்லஸ் பட்டா உன்ன அதெல்லாம் வேண்டாம். வேற உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். சரி, அப்ப எனக்கு ஒரு பாட்டு ஒண்ணு பாட. என்ன பாட்டு பாட? மூடு வர மாதிரி பாடு. மூடு வர மாதிரி பாட்டு? இஞ்சி ஈடு பழகா மஞ்சேவ பழகா கல சீரி அஜும் அஜும் நான் ஆஸ்மா ப்ராப்ளமா? இல்லங்க, வேற காத்து தான் வருது. காத்து வருது? ஆ, அதுக்கு வைத்தியம் என்கிட்ட இருக்கு. இத கையில வை, வாயில போடு. போட்டியா? இப்ப சரியாயிட்டு இருக்குமே? சரியாயிடுச்சு. அப்ப ஏன்டி உட்கார்ந்துட்டு இருக்கற? பாரு. ஐயோ ஐயோ இல்லையா? என்ன சார்? ஏய், நகை காணாம போச்சு, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியே. ஆமா சார். அதுக்கு அப்புறம் கண்டுக்கவே இல்ல, என்ன விஷயம்? அது எதுக்கு சார்? திருட்டு போன 50 பவுன் நகை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போ. வேணா சார். 50 பவுனியா அது? அது வெறும் கவரிங் நகை சார். ஐயோ அம்மா, ஐயோ. ஏய்யா, என்ன செஞ்ச? முதல்ல நீ தண்ணி குடிப்பியா? நீ சரக்கு கம்மியா இருக்கு போடுறா. தம்பி யார பார்த்து தம்பின்ற? போட்டனா? நானே நானே. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, நீ நிகர வசூல் 500, உங்களுக்கு 290, எங்களுக்கு 290. அடாடாடா, காக்கி சட்டை போட்டாலே மனசாட்சிய கழட்டி வச்சிருவாங்க. நீங்க மனிதனே உள்ள ஆளுங்க, ரொம்ப பாராட்டலாம். நீங்களும் காக்கி சட்டை, நாங்களும் காக்கி சட்டை. நீங்களும் கான்ஸ்டபிள்ஸ். நான் அது தெரிஞ்சுதானே குடுக்கறேன். வாயை திறந்து எதையுமே சொல்ல விட மாட்டேங்கிறீங்கப்பா. ரொம்ப பெருந்தன்மையான பிள்ளைங்க. வரட்டுமா? கஷ்டப்பட்டு வசூல் பண்றோம், கரெக்டா வந்து பாதி வாங்கி போயிடறானே. மூணு சாக்கெட்டில குடுக்காம இருக்க முடியும்? ஐயோ, மறுபடியும் வந்தானா? பகல்லே கனவா? பகல் கனவு எல்லாம் பழிக்காது. இன்னைக்கு ஒரு புது ஐடியாவோட வந்திருக்கிறேன். இது ரஜினி ஸ்டைல். ஆமா, ஏற்கனவே எம்ஜிஆர் ஸ்டைல் சொல்லி 4 பேர் உள்ள வச்சாச்சு. ரஜினி ஸ்டைல் சொல்லி என்ன உள்ள வைக்க பாக்குறியா? ஏய், அவங்க ஸ்டைல் தானே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதனால நான் என் ஸ்டைல் ஒர்க் அவுட் பண்ணி அந்த பொண்ணை பிக்கப் பண்ண போறேன். என்ன பண்ண போற? கொலை பண்ண போறியா? இல்லடா, அந்த பொண்ணு வீட்டுல ஒரு திருடு போச்சுன்னு வச்சுக்க. ஆமா, அவங்க என்ன பண்ணுவாங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க இங்க வருவாங்க. இந்த கையில கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு இந்த கையில லெவல் எடுத்து கொடுத்துருவேன். எந்த கையில எதனா வாங்கு, எதனா கொடு, ஆனா கை பத்திரம். ஏய், ஆமா, திருட போனோமே, அதுக்கு யாரு? அது யாரு? நம்ம ரெண்டு பேரும் முகவட்டோட திருடுறதுக்கு யார் கிடைப்பாங்க? நம்மளே போயிருவோம். இன்னும் இவன் என்ன போய் திருட கூப்பிடுறான்? அரசு மரத்துக்கு பிடிச்ச தண்ணி அடியில இருக்கிற புரியாருக்கு பிடிச்ச மாதிரி இவன் என்ன பிடிச்சின்னு விடுவ மாட்டேன்றானே. இது எங்க போய் முடிய போதும்? மெதுவா. டேய், வீட்ல யாரும் இல்ல. அப்ப போயிட்டு அப்புறம் வரலாமா? ஏதாவது எடுத்துட்டு வரலாம். ஐயோ,
வீட்டுல யாரும் இல்லன்னு சொல்ல யாரோ போன மாதிரி இருந்ததுடா. ஆவியா இருக்கும். சரி, விலை மதிக்க முடியாத பொருளை ஒண்ணு உசார் பண்ணி வச்சிருக்கேன், இத பத்திரமா வச்சுக்கோ. அம்மா, ஐயோ, ஆமா, இது எங்க வைக்கிறது? கீழ வை. கரெக்டா சமயம் பார்த்து சாஞ்சிட்டே இவன் கூட தான் நானும் வந்தேன். திருடனை பிடிக்க போய் அடிபட்டு இருந்தா பரவாயில்ல, ஆனா நம்மளே போய் திருடி இருக்கிறோம். இதுக்கெல்லாம் கவலைப்பட கூடாது, லட்சியம் தான் நமக்கு முக்கியம். கரெக்ட் தான். நான் ஒரு புது ஐடியா வச்சிருக்கேன். என்னது புது ஐடியாவா? போற அப்ப வேலைய போற. ஹாய். ஹலோ. என்ன இந்த பக்கம்? நாங்க எந்த பக்கம்னாலும் போவோங்க. எங்களுக்கு டியூட்டி மட்டும் முக்கியம் இல்ல, சோசியல் சர்வீஸ் தான் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு டெய்லி யாருக்காவது ஹெல்ப் பண்ணும், இல்லனா தூக்கமே வராது. உங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணுமா? இது என்ன ரெண்டு பேர் நெத்திலயும் பேண்டேஜ்? இது பிளஸ் அது மைனஸ். நேத்து ஒரு பொண்ணு தனம் தனியா மாட்டிச்சு. ஆமா. அத சுத்தி நாலு பேர் அந்த பொண்ண கைய புடிச்சு வச்சாங்க. நாங்க ரெண்டு பேரும் துணிஞ்சு தைரியமா போய் அவளை விரட்டிட்டோம். ஏற்பட்டு தான் நியாயம். எங்க வீட்டுலயும் ரெண்டு திருடங்க வந்துட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, எங்க வீட்டு தோசை கந்தியால ரெண்டு வெச்சம் பாருங்க. ஆமா, வேற எதனா பொருளை திருடிட்டு போயிட்டானா? பொருள் எதுவும் திருட்டு போலங்க. வந்த திருடன்ல ஒரு திருட என் மனச திருடிட்டு போயிட்டான். யார் நீங்க? இங்க அன்னபூர்ணிகர் யாரு? இன்னை வரைக்கும் அன்னபூர்ணியை விட ஒன் அண்ட் ஒன்லி ஹஸ்பண்ட் நான் தான். இருக்கலாம், இருந்தாலும் அன்னபூர்ணியை கூப்பிடுங்க. அதுக்கே குப்பை தொட்டி மாதிரி வாயை திறக்கற. சரி, அப்ப இவரே திறக்கட்டும். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்களுக்கு மொத்தம் 14 வீடு இருக்கு. 15. சாரி, 15 வீடு இருக்கு. ஆனா நீங்க 5 வீட்டுக்கு தான் வரி கட்டுறீங்க, மீதி 10 வீட்டுக்கு டாக்ஸ் கட்டுறதே இல்ல. அத பத்தி பேசிட்டு போதா வந்திருக்கேன். ஐயோ, கைய பிடிச்சிருக்கானே. எப்படியான பொம்பளை கூட குடும்பம் நடத்துற? கொஞ்ச நேரத்துல எவ்வளவு நாரம் காட்டா தெரியுமா? என்கொயரி வேணா, ஒண்ணு வேணா, ஆளை விடுசாது. எங்க உன் காலை காட்டியா? கார்பரேஷன் காரணம் கிண்ணிட்டா போல. நான் செலக்ட் பண்ண பீரோ தானே? ஆமாங்க. அங்க இருக்கிற இந்த பெரிய பீரோவை வீட்டுக்கு அனுப்பிடுங்க. சரிங்க. இந்தங்க. அப்புறம் இந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே மேடம். இப்ப அனுப்பிடுவீங்கல்ல? ஆ, அனுப்பிடுவேன் மேடம். தேங்க் யூ. வெல்கம் மேடம். வரேங்க.
சத்தியமா செய்ய போற சேட்டையெல்லாம் அடியம்மாடி பயம் என்ன சும்மாவே கழியது ராவான பொழுது எல்லாம் கொதிக்கிட்டு காதோரம் கொடுக்கட்டுமா என்ன உண்மையில ஊடுத்துட்டுமா ஐயோ பத்தாதப்பா என்ன முச்சு மட்டும் கத்துக்கல்லப்பா எனக்கு தண்ணி கோடு தண்ணி கோடடி உன் எச்சில் பட்ட பச்சை தண்ணியும் குடிக்க தித்தி குமேடி தி குமேடி கொடுடா அது கொடுடா கொடுடா அது கொடுடா சந்திரனும் பூத்தி இருக்கு தந்தனத்தும் தளம் போடவா அடி தந்தேனே பழரசம்மா துளி சிந்தாமணி ருசிமா நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்னாச்சு அதெல்லாம் முடியாதுங்க ஒரு பொண்ணு முழுசா பாக்குற உரிமை புருஷனுக்கு தான் உண்டு நீங்க தான் முழுசா பாத்துக்கீங்க தாங்க புரியும் பண்ணிக்கலாம் எங்க அம்மா என்ன லவ் பண்ண மாட்டாங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்காம எந்த பொண்ணு கழுத்தையும் தாலி கட்ட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வணக்கம் முன்னாள் காவலர் நலசங்கத்தின் 10ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பொன் முத்துராமலிங்கம் அவர்களே இங்கு வருகை தந்திருக்கின்ற தங்களை இந்த கிராம மக்களின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் ஐயா அவர்களை 10 ஜோடிகளுக்கு தாலி எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாடங்கம் நடத்தப்பட்டால் ஜாதி மதங்கள் ஒழியும் இந்த பெண் MSc படித்தவள் ஆனால் இந்த பெண்ணின் காதலனோ
வெறும் எஸ்எஸ்எல்சி ஃபெயில்டு. காதலுக்கு கண் இல்லை என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதற்கு படிப்பும் தேவையில்லை என்பதை இந்த பெண்ணின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். அந்த காதலன் வேறு யாரும் அல்ல, இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் எங்கள் துறையைச் சேர்ந்த கான்ஸ்டபிள் மிஸ்டர் கணபதி தான். கணபதி மேலவா. வரமாட்டேன். நான் வரமாட்டேன். மேல கல்யாணம் பண்ணிருக்க டிஎஸ்பி மேல கூப்பிடு. மேல நீ போட. கணபதி சொல்றத கேளுங்க. நீ லவ் பண்ணது வாஸ்தவம் தானே? அது என்னமோ உண்மை சார். அப்ப கட்டு. என்ன சார் லவ் பண்ணா தாலி கட்டிதான் என்ன? இந்த டிஎஸ்பி பய துப்பாக்கி வச்சு ரொம்ப மிரட்டா இருப்பா எல்லாரையும். சார் என்ன சார் புரியாம நீங்க எங்க அம்மா வந்து வாங்க. ஐயோ கூப்பிடுங்க. நான் கூப்பிட மாட்டேன். ஐயோ கூப்பிடுங்க. எப்படா உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? வெறும் தாலி மட்டும் தான் கட்டியிருக்கேன். என்ன தைரியம் ஒருத்திக்கு தாலி கட்டி கூட்டு வந்திருப்பேன். அத்த சொத்த யாரு? அத்த நீங்க என் புருஷனுக்கு அம்மாண்ணா? எனக்கு அத்தை தானே. இவ அத்த என்ன? நான் அத்தா. நாக்கு வழிக்கிடுச்சு. ஒண்ணும் தெரியாத என் பிள்ளைய மயக்கி நீ தாலி கட்டிட்டு வந்துட்டா நான் உன்னை மருமகளா ஏத்துக்கணா? என்ன ஏழை பாழையோ. இத பாரு பூரணி, என் பையன் என்ன விட தைரியமா ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்து நிக்கிறான். ஏதோ வசூலுக்கு வந்த மாதிரி வாசல்ல நிக்க வச்சு பேசறியே. உள்ள கூப்பிடேன். உங்களை வெளியில அனுப்பிடுவேன். பரவாயில்லையா? ஏய் என் புள்ள என்ன வெத்து கான்ஸ்டபிள் நினைச்சிட்டியா? 15 வீட்டுக்கு சொந்தக்காரன். 5 லட்சம் கொடுத்தா என்ன மருமகளை ஏத்துப்பீங்கல்ல? 5 லட்சம் அது எப்படி உனக்கு தெரியும்? நான் தான் சொன்னேன். சொல்ல தெரிஞ்சத வாங்கிட்டு தாலி கட்ட தெரியாதா? இல்ல கொட்டிட்டு அள்ளன என்ன அள்ளிட்டு கொட்டினா கட்டிட்டேன். இன்னைக்கு நாளைக்கு பேங்க் லீவ். மண்டி பேங்க் திறந்த உடனே உங்களுக்கு 5 லட்சத்தை எடுத்து கொடுத்துறேன். வேணா பாருங்க. அதனால இல்ல பரவாயில்ல. எனக்கு சில்லறைய பார்த்த உடனே நீ எப்படி சமாதானம் ஆயிடுவேன்னு தெரியும். அதனாலதான் ஆர்த்தி எடுத்துக்கிட்டு வந்தேன். நம்ம மருமகள பாத்தீங்களா எவ்வளவு லட்சணமா இருக்கான்னு. அஷ்டலட்சுமி ஒன்னா சேர்ந்து ஒரே முகத்துல குடியிருக்கிற மாதிரி இல்ல. அப்படின்னா அது மண்டையில மூளை இருக்கிறவங்களுக்கு புரியும். இந்தா இத கொண்டு போய் வாசல்ல ஊட்டிட்டு வா. அம்மாடி நீ வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. வா. நல்ல பழுத்த ராகுவாத்துல புது மருமக வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கா. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. ஏமா பூரணி, என்னவோ உன் பையனை கீச்ச கோட்டை தாண்டவே மாட்டான்னு சொன்னியே, இப்ப பாத்தியா அனுமார் கடலை தாண்டா மாதிரி இவன் ஒரே தாவா தாவி ஒரு பொண்ண புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இன்னைக்கு அவனுக்கு முதல் இரவு வேலை. என்ன பண்ண போற? அவ சாதாரணமான பொண்ணு இல்லையே. 5 லட்சம் ரூபாய் பொண்ணு. அப்போ உன் பையனுடைய வாழ்க்கையை விட 5 லட்சம் தான் உனக்கு முக்கியமா? அதுக்கு எதுக்கு தவளை கத்துற மாதிரி கத்துற? பாம்பு கிம்பு வந்து தொலைய போது. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? கணபதி என்னம்மா எங்க ஓடுற? இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி. பக்கத்து வீட்டு மாமி கிட்ட இத பத்தி கேட்டமா? இன்னைக்குதான் அதுக்கு கரெக்டான நாளாம். இன்னைக்கு மட்டும் விட்டுட்டா அப்புறம் நாளே கிடைக்காதாம். இதையத்தான் மாமி எங்கிட்டயும் சொன்ன. சிறப்பு என்ன பத்தி இல்ல இவனை பத்தி. மாமியே ஒரு மலடி, அவ என்னத்த இத பத்தி எல்லாம் சொல்றது? கணபதி நீ 2 நாளைக்கு அப்பாவோட பட்டுக்கோ. ஐயோ இந்த விளையாட்டுலாம் விளையாடாத. பையன் எவ்வளவு ஸ்பீட்ல இருக்கு. ஏன் பக்கத்துலயா? வேண்டவே வேணாம்.
திங்கக்கிழமைதான் நாள் நல்லா இருக்கு. இங்கே தலைகாணி போட்டு படு. புரியுதுமா, உனக்கு பஞ்சாங்கத்தை விட பாஸ்புக் தான் முக்கியமா போச்சு. கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தல போட்டா வாய் சேவக்கும் எப்பா கொட்டை பாக்கும். என்ன பேப்பர் படிச்சுன்னு உட்கார்ந்து எங்க இவா? டைம் வேற ஆகுது, பேங்க்குக்கு போய் பணம் எடுக்கணும்னு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா இவளுக்கு? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா இவா? கணபதி அப்பா, கணபதி அப்பா, நம்ம மருமகளை பாத்தீங்களா? அப்படியே தங்க விக்கிரகமா இருக்கா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. 5 லட்சம் இல்ல, அதான் பூரணி ஆரணி ஆயிட்டா. சும்மா இருங்க கண்ணே, சாப்பிடல? இல்ல சாப்பிடதான் போறேன். அது அப்புறமா சாப்பிடலாம். முதல்ல பேங்க்குக்கு போய் 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வரணும்ல, கட்டு கட்டா கட்டுப்பா. எண்ணி எட்டு வந்துரு. ஜெகன், இது யார் தெரியுமா? உன் தம்பி சம்சாரம். என்னத்த இப்படி வைக்கப்படுறாரு? இது அவங்க அப்பா மாதிரியே. ஹாய் மம்மி, நான் காலேஜ் கிளம்புறேன். நந்தினி, இதான் உன் நாத்தனாரு, இது உன் சின்ன. ஹாய் அம்மி. ஹலோ, பை மம்மி, பை டாடி, வரேன். பை பை பை. மா, எங்க இருந்து டியூட்டிக்கு போறது? பேங்க்குக்கு போறா, 5 லட்சம் ரூபாய் பணம் எட்டணும், கூட தனக்கு போயிட்டு வா. மா, புதுசா இன்னைக்கு ஒரு எஸ்ஐ வராரு, என்ன ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. இன்னைக்கு மட்டும் நான் வேலைக்கு போகணும் வச்சுக்கா, என் சீட்டை டர்ன்னு கிழிச்சிருவாரு. வரேன். ஆமா, பெரிய உத்தியோகம். இன்னைக்கு திங்கக்கிழமை. முதல்ல பேங்க்குக்கு போய் வரட்டும், அப்புறம் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை பாக்கலாம். துணைக்கு போயிட்டு வரானா? யாரும் வேண்டாம். அத்தை, என்னை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. நான் ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. போக போக தெரிஞ்சுக்கோங்க. என்ன புதுசா வரப்போற எஸ்ஐ எப்படி இருப்பாரு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு தானே டியூட்டில ஜாயின் பண்ண போறாரு, இனிமே தானே பாக்கணும். நாங்க பாத்துருமே. அப்படி சார், அவர் ஏன் 10 நாள் லீவ் போட்டாரு அதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியாத? எங்களுக்கு தெரியுமே, சொல்லியா. அதாவது நாம எல்லாம் யாராருக்கிட்ட எவ்வளவு எப்பப்ப லஞ்சம் வாங்குறங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனா நாங்க அவரையே கரெக்ட் பண்ணிட்டோம், உங்க பாருதான் திட்டாட்டோம். ஏன் சர்வீஸ்ல இப்படி ஒரு எஸ்ஐ நான் பார்த்ததே இல்லையே. எஸ்ஐனா புல்லட்ல வரலாம், இல்ல ஜீப்ல வரலாம், இவர் ரேஞ்சுக்கு ஏனமாலேயே வரலாம். ஆனா இவ்வளவு எளிமையா சைக்கிள்ல வராரு, இதுதான் எஸ்ஐ. ரிபிள் 2 சுந்தரம் சார். இருக்கட்டும் இருக்கட்டும். ஏட்டு ஏகாம்பரம் சார். கணபதி சார். 999 வீரப்பன் சார். என்ன மரியாதை, என்ன பண்பாடு, புல்லரிக்க வைக்கிறீங்கப்பா. ஆமா, எதுக்காக இந்த ஏடா கூடம் எல்லாம்? நீங்க ரொம்ப அடக்கமா பேசுறீங்க, பதவியை பெருசா நினைக்காம சாதாரண கான்ஸ்டபிள் மாதிரி பழகுறீங்க. இதுல என்ன தம்பி இருக்குது? நீங்களும் காக்கி சட்டை, நானும் காக்கி சட்டை, நீங்களும் கான்ஸ்டபிள்ஸ், நானும் தெரியும். பெருந்தன்மையான பிள்ளைங்களா இருக்கீங்க, சொல்ல கூட மாட்டேன்றீங்களப்பா. சார், நீங்க ஏன் சார் ப்ளூ கலர் தொப்பி போறீங்க? அப்படிதான் போடணும். இந்த ப்ளூ கலர் தொப்பி எங்களை மாதிரி சாதாரண கான்ஸ்டபிளுங்க போடுறதாச்சே? ஆமா, நீங்க காக்கி கலர் தொப்பி தானே போடணும். ஏன் காக்கி கலர் தொப்பி போடணும் சார்? நீங்க எஸ்ஐ. யார் சொன்னது நான் எஸ்ஐன்னு? டிரான்ஸ்பர்ல போனாரே கான்ஸ்டபிள் கந்தசாமி, அவருக்கு பதில் என்ன போஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. நான் தான் பழனி பாலதண்டாயுதம். எனக்கு நல்லா தெரியும். நீங்க எம்ஏ, எம்எஸ்சி, எம்பில், பிஹெச்டி அத்தனையும் எழுதி பார்த்தா
உன்னை விட ஒரு அடி உயரமா வரும். இவர்தான் திருக்குறளுக்கு கோணார் உரை எழுதினவர். எழுதி முடிச்சிட்டீங்களா? அந்த பேனால இங்கு தீந்து போச்சா? இவனுக்கு இங்கு தீந்து ரொம்ப நாளாச்சு. நீங்க ரெண்டு பேரும் பிசி மாதிரி இல்ல, அசல் பிட் பாக்கெட் மாதிரி இருக்கீங்க. போய் சூட ஒரு டீ வாங்கிட்டு வா. சொல்றாங்கல்ல போய். மேடம் 407 என்ன டீயா? சூடா போப்போ. சூடா வெச்சிருக்கேன் பின்னாடி. ஐயோ ஐயோ. 999 ஒரு ஆஃப் பாக்கெட் சிகரெட் வாங்கினா? ஓ நீங்க எஸ்ஐ இல்ல, ஃபுல் பாக்கெட் வாங்கினு வந்தறா. ஐயோ பக்கத்துல இருக்க பேங்க்க்கு போய் வரதுக்கு எவ்வளவு நேரம் பண்றா இவ? ம் ஒரு காசா ரெண்டு காசா? 5 லட்சம் ஆச்சே, 5 லட்சம் ஆச்சே. ஏய் ஏன் பின்னாடி இப்படி நேர் மாதிரி வரதுக்கு அந்த பொண்ணு கூட பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கலாம்ல? பூரணி, என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் கரையா மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்கு. மருமக போய் பேங்க்ல பணத்தை வாங்கிட்டு வரும்போது எவனாவது பவுடர் தூவி பாப்பாவை கடத்திக்கிட்டு போயிருப்பானோ? வாயில நல்ல வார்த்தையே வராதா? 5 லட்சம் ரூபாய் இந்த மூதேவி போனா இன்னும் சீதேவி வந்துட்டு போறா. சரியா தெரியல நான் எப்படிங்க வரதட்சணை கேப்பேன்? எனக்கு இவ்ளோ பெரிய வீடு இருக்கு, 5-6 வீடு வாடகை விட்டு 15. சும்மா இருங்க, நானே அரசாங்கத்துக்கு வரி கட்டுறேன். ஆனா எப்படிங்க வரதட்சணை கேப்பேன்? ஐயோ கடவுளே, இந்த அநியாயத்தை கேட்க யாரும் இல்லையா? இது நியாயமா தர்மமா? சத்தியமா சொல்றேங்க, நான் வரதட்சணைலாம் கேட்கலீங்க. அப்படியே கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேங்க. இத பாருங்க, அனாவசியமா நீங்க என் பொண்டாட்டி பேர சந்தேகப்படுறீங்க. அப்ப இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன எழுதிருக்க? ஐயா இது தமிழ்ல எல்லாம் எழுதிருக்க, சமஸ்கிருதமா தான் நான் படிப்பேன். கிண்டலு, நீங்களே படிங்களா? நானே படிக்கிறேன். நான் என் மருமகளிடம் வரதட்சணை கேட்கவில்லை, இது பொய்யான புகார். அப்படி நிரூபிக்கப்பட்டால் என் மீது தக்க நடவடிக்கை எடுக்கலாம் எழுதிருக்கு. குடும்ப தலைவர் இவர்தான், இவர் போடுவார். பதி செலுத்துறவர் இவர்தான், இவர்தான் கையெழுத்து போடணும். மாட்டி விடுறியா? நீங்க தானே போடணும். புகார் கொடுக்க போனாளா? இந்த அன்னபூர்ணி யாரு? நம்மளுக்கு காட்டுறேன். அன்னபூர்ணி, மறுபடியும் போலீஸ் ஜீப் வந்திருக்க. அதானே வரதட்சணை தான் வாங்க. மருமகி எங்க உள்ள போட்டு போறா? காவல்துறைக்கு சவால் விடாத. அவ எஸ்ஐனா அது ஸ்டேஷன்ல. இந்த வீட்ல நான் தான் எஸ்ஐ, நான் வச்சதுதான் சட்டம். ஏய் நீ எஸ்ஐனா நான் பயந்து பதுங்கிடுவேன் நினைச்சியா? நான் நிறைய பேரை பயமுறுத்தி பதுங்க வச்சிருக்கிறேன். நேத்து வந்தவ நீ, என்ன அழகா நாடகம் போட்டு என்ன ஏமாத்திட்டடி. அன்னபூர்ணி, அன்னபூர்ணி, பாப்பாவா வாசல்ல வச்சு வாங்கி கட்டிக்கிட்டாச்சு, மூணு பேரும் உள்ள போய் அழகா பேசுவோமே. நான் என்ன கள்ள காதலோட பேசிட்டு இருக்கேன்? ஏய் நெல்லடி, நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கிய. உன்னை கத்தாத, போலீஸ் மேல கை வச்சா என்ன ஆகும் தெரியும்ல? கைய விடுறே, ஒரு வருஷம் உள்ளத்துக்கு வச்சிருவேன். எங்க பாரியா? பிறப்பா, உன்னை விட 15 வருஷம் சீனியர்னா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பனியன் முங்கியோட வந்து நிக்கிறியே, உனக்கு என்ன ஆச்சு? பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியல, பொறுத்து பொறுத்து பார்த்தேன், ஒரே வெட்டு. கொலகார பாவி ஆயிட்டே. சரி, பொண்டாட்டி தலை இங்க இருக்குது, வாடி எங்க கேப்பேன்னு தெரியும்.
இதோ பாடி இதோ பாடி பாடி இதோ இருக்க இதோ இடிய கைய ஏன் இங்க வந்தே தூக்க கலக்கத்துல வந்துட்டேங்க தூக்க கலக்கத்துலயா கனவளியோ நனவளியோ நான் தொட்டட்டல்ல 500 ரூபாய் இடியா நான் தான் முழுசா 1000 ரூபாய் கொடுத்தேன் மீதி 500 ரூபாய் நீ தான் தரணும் 1000 ரூபாய் கொடுத்தியா எப்படியா கொடுத்த கனவல கனவளியா அம்மா தெளிஞ்சி போச்சு ஆமா நீ ஏன் பாத்ரூம்ல படுத்துனுகிற பாத்ரூமா இது பெட்ரூம்யா பெட்ரூமா பாத்ரூம்ல டேப் எல்லாம் தொறந்து விட்டு வந்துட்டனே தண்ணி எல்லாம் வீணா போயிருக்கு போயா வெளிய ஆ ஆ ஆ சார் நீங்க நம்மள பார்க்கறாங்க சார் திருடுவா சார் இவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு போலீஸ் காரங்கட்ட திருடுவேன் சொல்ல உன்னை இப்படி எல்லாம் அடிக்க கூடாதுடா லாடம் கட்டணும் பாத்தியா சார் ஒரு நிமிஷம் சார் நீ அங்கே தானே இருக்கற அங்கேயே இரு நான் முக்கியமான இடத்துல பேசிக்கிறேன் 5 நிமிஷம் கழிச்சு நான் உன்ன கூப்பிடுறேன் சார் நம்ம என்ன பேசிந்தா சார் சார் நான் திருடுறதே உங்களை மாதிரி போலீஸ்காரங்களுக்காக தான் சார் என்னடா புதுசா கதை விடுற சார் திருடுறது ஏன் வேலை உங்க வேலை சார் திருடனை பிடிக்கிறது கரெக்ட் சார் சார் நாங்க திருடுறதை நிறுத்திட்டா உங்களை மாதிரி போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாம போயிடும் சார் என்னடா ரீல் விடுறான் நெஞ்ச கிள்ளிட்டேன்னு நெஞ்சு கிள்ளிட்டடா உட்கார பரவாயில்ல சார் உண்மையிலேயே நீ சாதாரண திருட இல்லடா சத்திய திருட ஏன் நிக்கிற உட்கார் ஆமா சின்ன வயசுல இந்த திருடம் போலீஸ் விளையாட்டு எல்லாம் விளையாடி இருக்கியா விளையாடி இருக்கேன் சார் போலீஸ்கார வேஷம் தான் சார் போட்டிருக்கேன் நான் திருட வேஷம் போட்டுவேன் திருட வேஷம் போட்டுவேன் போலீஸ்கார போலீஸ்கார வேஷம் போட்டுவேன் திருடன் ஆயிட்டேன் சார் இதுல இருந்து என்னடா தெரியுது ஒவ்வொரு திருடனுக்குள்ளயும் ஒரு போலீஸ்காரன் இருக்கான் சார் என்ன மாதிரி போலீஸ்காரனுக்குள்ளயும் ஒரு திருடன் இருக்கான் நீ கவலையே படாத என் ஆசீர்வாதத்தோட அனுப்பி வைக்கிறேன் நல்லா இருப்ப போயிட்டு வா சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் சார் நீங்க தெய்வம் சார் தெய்வம் சார் 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 கோயிலுக்கு போறது இல்ல சார் நல்லாரு நல்லாரு பாத்தியா கொடுமையே கவரிங் திருடனே டிபார்ட்மெண்ட் கவரிங் கார அடிக்கிறான் நேரம் யூனிஃபார்ம் கட்டினா ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே தெரியாதப்பா இதுல இவன் விஜிலன்ஸ் காராச்சே இங்க எங்க மாப்பிள்ள மாதிரி வந்து நிக்கிறான் கணபதி இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு ஏந்திரு இரு இரு அவனை வச்சு இவனை கவுத்தலாம் வா ஓகே வணக்கம் சார் இந்த ஏரியாவுல சாராயம் காய்ச்சலான் இருக்கேன் என்ன ஏவன் மாரியத்தை கோயிலுக்கு கூழ் காய்ச்சல மாதிரி சொல்றான் அதே மாதிரிதான் சார் அதுக்கு உங்க உதவி தேவை சார் இதுல அட்வான்ஸா 10000 ரூபாய் இருக்கு மாசம் மாசம் என்ன மாமலோ அத ஒழுங்கா கொடுத்துறேன் என்ன லஞ்சமா கத்தாதீங்க சார் யோ கத்தாம என்ன ஏ பண்ண சொல்ற கலபடாத கையா என்ன தைரியம் தான் ஸ்டேஷன் வாசல்லயே வந்து எங்க கைகளை கரபர வைப்பீங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாது சார் நீங்க மனசு வச்சா முடியும் சார் யோ நாங்க இது வரைக்கும் சம்பளம் வாங்க மாட்டோம் தான் கை நீட்டி இருக்கோம் மத்த எதுக்கும் எதையுமே நீட்டி இருக்க நீட்டி தான் பாருங்கல அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் பைனி பால தண்டாயுத பாணி நம்மள எஸ்ஐயா நினைக்க வச்சு ஏமாத்தனால அவனை பழி வாங்குறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பம் வராது என்ன பண்ணலான்ற சொல்லிட்டு இல்ல வைக்கிற ஆப் ஓகே சார் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் பழனி பால தண்டாயுத பண்ணு உள்ள ஒருத்தர் இருக்காரு அவர் தான் கரெக்டா டீல் பண்ணுவாரு நாங்க அனுப்பி வைக்கிறோம் நீங்க பாத்துங்க அவர்கிட்ட டீல் பண்ணுங்க நீங்க என்னங்கப்பா டியூட்டி ஜாயின் பண்ண முதல் நாளே தூங்க விட மாட்டேன்றீங்க இல்ல சார் உங்களுக்காக மகாலட்சுமி வெயிட்டிங் சார் வெளியில அந்த பாய் முண்டே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்ன ஏன் வந்தா இது உங்க சின்ன வீடு இல்ல சார் இது வேற சார் ஒரு ஆளு 10000 கட்டோட உங்களுக்காக வெயிட் பண்றாரு ஓ மகாலட்சுமி கவரோட வந்திருக்கா அவளை விடுறது இல்ல கைய நீட்டினாலே குத்துறோம் வணக்கம் சார் வணக்கம் பா நீதான் அது பசங்க சொன்னானுங்க இந்தாங்க சார் பரவாயில்ல விஷயத்த சொல்லு அப்புறம் வாங்கிக்கிறேன் இத முதல்ல வாங்கிக்கங்க அப்புறம் விஷயத்த சொல்றேன் சார் அப்படியா போத்திட்டு படுத்தானா படுத்துக்கிட்டு போத்திட்டானா குடு யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் ஏ அரெஸ்ட் பண்ணிட்டு இல்லையா நீ அதெல்லாம் பண்ற ஐ அம் ஃப்ரம் விஜிலன்ஸ் என்னது விஜிலன்ஸா அட பாவீங்களா போட்டு கொடுத்துட்டீங்களா உங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா வாங்க சார் என்ன படிக்கிறீங்க காமிக்ஸ் என்ன வயசாச்சு 35 கல்யாணம் ஆயிடுச்சா ம் வைஃப் எங்க இருக்காங்க எனக்கு தெரியாதே அம்மாவை தான் கேட்கணும் எதை கேட்டாலும் அம்மா அம்மா அபி அபி எந்திரடி என்ன நீ வயசுக்கு வந்த பொண்ணு லட்சணமா இல்லாம 8 மணி வரைக்கும் என்னடி தூக்கம் நீ நாளை காலையில 5 மணிக்கு என் கூட ஜாகிங் வர 5 மணிக்கா ஆமா
அபி எழுந்து என்ன மாமா சின்ன பசங்க மாதிரி கிச்சன்ல உட்கார்ந்து விசில் அடிக்கிறீங்க குக்கர்ல விசில் ரிப்பேர்மா அதனால 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை விசில் அடிக்க சொல்லிருக்காங்க உங்க அத்தை வெக்கமா இல்ல உங்களுக்கு நான் விசில் அடிக்கலனா உங்க அத்தை என்ன அடிப்பாங்களே இந்த குடும்பத்துல யாருக்குமே சூடு சொன்ன இல்லையா அதெல்லாம் அத்தை கிட்ட எடுபடாது இத பாரு என்ன ஏதுன்னு கேட்டிட்டா போதும் உடனே நடு ரோட்ல நின்னுட்டு பஜாரி மாதிரி வாய்க்கு வந்தபடி திட்டுவாங்க நமக்கு எதுக்கு அதோட பேசாம அமைதியா விசில் அடிச்சிட்டு போலாமே எப்படி சகிக்கல இப்படி உட்கார்ந்து உடம்ப வளத்தா எந்த பொம்பளைங்க தான் ஆம்பளைங்களை மதிப்பாங்க அஞ்சோ பத்தோ சம்பாதிக்கிற ஆம்பளைதான் பொம்பளைங்களுக்கு மதிக்க தோணும் இதுவரைக்கும் எப்படியும் ஆனா தயவு செஞ்சு இனிமே இப்படி இருக்காதீங்க உத்தியோகம் புருஷ லட்சணம் விளையாட்டு விளையாடலாமா இல்ல திருடும் போலீஸ் விளையாட்டு விளையாடலாமா அட்டாமூச்சி கண்ணாமூச்சி விளையாடலாமா இல்ல பருப்பு கடைஞ்சி நீய ஊத்தி விளையாடலாமா லாமா அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாமா இல்ல திருட போலீஸ் விளையாட்டு விளையாடலாமா பூவு வைக்க வெண்டை என்ன குழம்பு வைக்க பொம்பாள என்ன வைக்க சொல்லி புள்ள ஆரம்பத்தில் பிணங்கு வீங்க அப்படி இப்படி சுணங்கு வீங்க இருட்டு வந்தா இணங்கு வீங்க பொம்பளைங்க நீங்க காத்திருக்கிற மனுவ போட்டு பொழுதாகியாச்சு பொழப்பெல்லாம் போச்சு அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாமா இல்ல திருட போலீஸ் விளையாட்டு விளையாடலாமா விளையாட்டு விளையாடலாமா இல்ல திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடலாமா
பூச்சி கண்ணா மூச்சி விளையாடலாமா? இல்ல பருப்ப கடைஞ்சு நீய ஊத்தி விளையாடலாமா? மயங்கி கிடக்கலாமா? அம்மா அப்பா விளையாட்டு, அம்மா அப்பா விளையாட்டு, அம்மா அப்பா விளையாட்டு, அம்மா அப்பா விளையாட்டு. ஃபோர் நாட் செவன் என்ன? நேத்து நைட் ஓவர் டைமா? இருக்கிற டைமுக்கே வேலை இல்ல, இதுல எங்க ஓவர் டைம்? எங்க மத்தவங்கள காணோம்? மார்க்கெட்ல ஏதோ தகராறா, பாதுகாப்பு போயிருக்காங்க. இது அடிக்கல அது அடிக்கல. ஹலோ, ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா. எஸ்என் மேடம் இருக்காங்களா? நான் தான் பேசுறேன். மேடம், கவிதா லாட்ஜ்ல விபச்சாரம் நடக்குது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வாட்? க்ளோஸ் ஸ்டேஷனா? ஹூ ஸ்பீக்கிங்? சாரி மேடம், வேற சொன்னது ஆபத்தாயிடு. போன செவன் கவிதா லாட்ஜ்ல ப்ராசஷன் நடக்குதா? ஹரி ஹரி. எதுக்கு எதுக்கு எதுக்கு? யோ, அவசரம் தெரியாம எதுக்கு எதுக்குன்னு கேட்டா ஃபாலோ மீ. மேடம், நீங்க இந்த யூனிஃபார்ம்லயோ நான் இந்த யூனிஃபார்ம்லயோ போனா போலீஸ் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. நீங்க பொண்டாட்டியாவும் நான் புருஷனாவும் மத்தியில பொண்ணு வச்சுங்க, கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி கப்பு நமக்கலாம். சாரி மேடம், உணர்ச்சி வசப்பட்டு கோழி குஞ்சுன்னு கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். ஃபாலோ மீ. போடி பின்னாடி மொத்தமா சேர்த்து கவனிச்சுக்கிறேன். போன சார். எஸ் மேடம். எவண்டாவ வாசல்ல நின்னு மணி அடிக்கிறது? வா வா. துத்தரிக என்னையா கோல இது? பாலம் இல்ல எப்படி? நம்ம ரிக்ஷாக்கார எம்ஜிஆர் அண்ணன் கணக்குல இல்ல. இவர் எங்க, நீ எங்க? அன்னபூர்ணி அர்ச்சனா லட்சணமா இரு. அன்னபூர்ணி அம்மா இல்ல, என்னுடைய பொண்டாட்டி அன்னபூர்ணி. எனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. 35 வருஷம் இல்லாத ரோஷம் இப்ப மட்டும் எப்படி திடீர்னு பொத்துக்கிட்டு வந்துருச்சு? கட்சி மர்மாவ வீட்டுல கால அடி வச்ச நேரம் எல்லாமே மாறி போச்சு. அப்படி போடு, அதான பார்த்தேன். உனக்காக 4 முய மல்லிப்பூவும் கொத கொதன்னு 1/2 கிலோ அல்வாவும் வாங்கி வந்திருக்கிறேன். மல்லிப்பூவ வாயில வச்சுக்க, அல்வாவை தலையில சொரிக்கின்னு பின்னால குஜாலா குந்திக்க, பீச் வரைக்கும் போவோம். இருட்ட போகுது. உனக்கு ஒரு பிஞ்சிரும். இத பார், அட கொடுக்குமா? எனக்கு புருஷனா இருக்கிறதா இருந்தா வீட்டுக்குள்ள வா, இல்ல இந்த ரிக்ஷா ஓட்டி சீரியல் எடுத்தா அப்படியே ஓடிப்படு. சத்தம் போடு. உனக்கு புருஷனா இருக்கிறத விட இந்த ரிக்ஷாவுக்கு அரசனா இருக்கலாம். மானங்கட்டு போய் பஞ்சுமத்தேல படுத்து பால் பாயசம் குடிக்கிறத விட சுயமரியாதையோட பிளாட்ஃபார்ம்ல உருண்டுகிட்டு இருக்கலாம், தெரியுமா? சத்தம் போ. எப்ப ரிக்ஷா வருமா? நவரம்பா. எப்படிய மார்க்கெட்ட ஏய் பாத்தியா? என்னமா கவலை நான் பாட்டுக்கு பிளாட்ஃபார்ம்ல உருண்டுகிட்டு இருப்பேன்ல. நீங்க சாயந்தரத்துக்கு மேல ஸ்டேஷனுக்கு வாங்க, தங்கறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி தரேன். ஆனா இதுவும் வரோம். இதான் உங்க பழப்புன்னு சொல்லிட்டீங்கல்ல, எடுத்துட்டு வாங்க. அப்ப வாட்டா, நல்ல பொண்ணு நல்ல சேரிய கையில சொல்லிக்கிச்சு. இவ்வளவு வேகமா எங்க? ஏற்கனவே 15 நிமிஷம் லேட்டு. வாங்க கிளாஸுக்கு போலாம். இவ என்னடி பஸ் நேரத்துல முடிக்க போறவர் இவ்வளவு அவசரப்படுறா? உங்களுக்கு என்னடி, எத்தனை பேப்பர் சரியா வச்சாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு அப்படி இல்ல. ஏய், படிச்சுட்டு என்னடி பண்ண போற? கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு புள்ள பைத்தி கொடுக்க போற? உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லடி. ஏய் சிவா, இங்க வாடா. டா, இங்க பாருங்க, நான் எம்ஏ ஸ்டூடண்ட், நீங்க பிஏ ஸ்டூடண்ட், உங்களை விட நான் சீனியர். இந்த காலேஜுக்கு நீ செகண்ட் இயர், நான் தேர்ட் இயர், உன்னை விட 1 வருஷம் சீனியர். அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. என்ன ராகிங் பண்ணாதீங்க, பின்னாடி பிரச்சனையாவும். நாங்க முன்னாடி பிரச்சனையாலே ஒண்ணு கவலைப்பட மாட்டோம்.
வேண்டாம். உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். கையில என்ன? கையில புக். நான் வரேன். ஏய், வரேன்னு போயிட்டே இருக்கா? இங்க வா. என்ன பாத்து ஐ லவ் யூ சொல்ல. ஹாய். சீக்கிரம் ஐ லவ் யூ சொல்லடா. மாட்டே. சொல்ல மாட்டே. சொல்ல. இப்ப நீ என்ன பாத்து ஐ லவ் யூ சொல்லலனா சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு உன்னை ஈடிசி கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன். என்ன யாரு நினைச்ச? அன்னபூர்ணி அம்மாவோட பொண்ணு. ஏய், வன்னிடி. சபாஷ். அம்மாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்க. ஈடிசிங் பண்றது தப்புன்னு பசங்க இப்ப தெரிஞ்சுட்டு வராங்க. ஒரு பொண்ணு இவ்வளவு கேவலமா நடந்துப்பானு இப்பதான் பாக்குறேன். என்னடி சொன்ன? அன்னபூர்ணி அம்மாவோட பொண்ணா? உங்க அம்மா பெரிய கொக்கா இல்ல தலையில ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா? ஏய், ஏறடி ஜீப்ல. அனி அனி ப்ளீஸ், அனி விடுங்க. அனி ஓடி, அனி ஓடி. மேடம், அவங்க விட்டுருங்க. எதுக்கு? காலேஜ்ல இதெல்லாம் சகஜம் தான். அதுக்காக அவங்க அரெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு ஆள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே அத பெருசா பேசுற உலகம். அதே ஒரு பொண்ணு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அவங்க ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும். இது அவங்களுக்கு தான் தெரியல. நீங்க ஒரு பெண், உங்களுக்கு மட்டும் புரியல. காலேஜ்ல எத்தனையோ பாய்ஸ் படிக்கிறாங்க, ஆனா அவங்க என்ன மட்டும் தான் ஐ லவ் யூ சொல்ல சொன்னாங்க. நான் ஒரு மணி அவங்க லவ் புரிஞ்சிக்கவே இல்லை. ப்ளீஸ் மேடம், அவங்களை விட்டுருங்க. சரி, நீ சொல்றேங்கிறதுக்காக விட்டுட்டு போறேன். இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்கோ. ஏய், இங்க வா. என்ன சார், கூப்பிட்டீங்களா? இன்ன எத்தனை வாட்டி சொன்னா நீ கேட்க மாட்டியா? இங்க என்னடா பண்ற? இங்க என்னடா பண்ற? எங்க அந்த ஆட்டோ தொட்டி ஆறுமுக? தெரியாது சார் எனக்கு. போடா, போய் தேடுறா அவன. சார் வணக்கம். சார் என்னயா? சார், உங்களை தேடி ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன், அங்கேயும் நீங்க இல்ல. வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கேயும் நீங்க இல்ல. உங்களை எங்கெல்லாம தேடி இங்கதான் சார் உங்களை பார்த்தேன். சார், உங்களுக்கு தம்பி வந்துருக்கு சார். எனக்கா? ஆமா சார். பிரிச்சு படி சார். உங்க வைஃப் செத்துட்டாங்களா சார்? உன்னூறு வாட்டி 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 படி சார். உங்க வைஃப் செத்துட்டாங்களா சார்? என் வைஃப் செத்து போயிட்டாளா சார்? என்ன சார் நீங்க உங்க வைஃப் செத்துட்டாங்கன்னு சொல்ற சிரிக்கிறீங்க? இப்ப நீயும் சிரிக்க போற பார். இத புடி, இப்ப சொல்லு. நான் சொன்னதே சாரோட வைஃப் செத்துட்டாங்களா? இங்க இல்ல, தெரு தெருவா போய் சாரோட வைஃப் செத்துட்டாங்களா? இன்னைக்கு ஒரு வீடு. பாவம், இதெல்லாம் சாகர வயசா? டேய், சாவத்துக்குன்னு ஒரு வயசு இருக்காடா? போனவ ஒரு புழுப்பூச்சியை பெத்து போட்டிருந்தாலும் இவருக்கு ஆதரவா இருந்திருக்கும். புழுப்பூச்சி இருந்தா தூண்டில மாட்டி மீன் தான் பிடிக்க முடியும். சுமங்கலையா போய் சேர்ந்துட்டா புண்ணியவதி. சனியன் தொலைஞ்சதுன்னு சந்தோஷமா இருக்கிறேன் இந்த நேரத்துல. ஆளுக்கு ஆளு பேசி என்ன சோகத்தை உண்டாக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, உங்க பேரு? புண்ணியகோடி. நீங்க ஒருத்தர் தாங்க ஒழுங்கா பேசிருக்கீங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம். அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்தீங்கன்னா என் பொண்டாட்டியோட தனியா சோகத்தை கொண்டாடுவேன். சரி வாங்க போல. என்ன முத்துலட்சுமி பாக்குற? ஒரு பெக் அடிக்கிறியா? தோலை உரிச்சிரு வேண்டி. நீ முதல்ல போய் போட்டோ மாத்திட்டு வா. புடவை மாத்திட்டு வா. உள்ள போய் சீக்கிரமா மாத்திட்டு வா. பாவம், நீங்க சும்மா சும்மா உள்ள போய் மாத்த சொல்றீங்க, நான் இங்கேயே மாத்திக்கவா? மாத்திக்கோ. சரி, கண்ண மூடுங்க. உன் கண்ணியா? இல்ல, உங்க கண்ண. ஏன் கண்ணியா? இத மூடிக்கிட்டேனே. என்னங்க கண்ணு தரங்க? எவ்வளவு சீக்கிரம் டிரஸ் மாத்திட்டியா? ஏய், கீழ என்ன பண்ற நீ? மேல பாருங்க. ஏன்? அம்மா, காலியில தண்ணி வந்தது. காலியா வந்து நிக்கிற
அடி பாவி முத்துலட்சுமி, உன் கதை நேத்தோட முடிஞ்சது நினைச்ச சூலம் சீரியல் மாதிரி தொடரும்னு வந்து நிக்கிறியே. காணி ஐட்டன்னு தந்தி கொடுத்ததே பொண்ண பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன் தெரியுமா? அப்பதானே உன் வண்டவாள தண்டவாள எல்லாம் தெரியும். மவனே நீ இன்னையோட காலி. நீ வேணா காலியா இருக்கலாம், ஆனா நான் கான்ஸ்டபிள் 999 வீரப்பன். எஸ் கே ரெண்டு பேரும் வெட்டி உப்பு கட்டி பண்றது பண்ணிட்டு படுத்து தமிச்சா. யோ எந்திரியா மேல எந்திரியா, எவ்வளவு ஒரு திருக்கிய வச்சுக்காம என்ன தைரியம் உனக்கு? நீயா? என்ன நீ அனாவசியமா சீண்டி பார்க்காத, மறுவாடியா போயிடு. என்ன பண்ற பாரு. ஒண்ணு வருத்தப்படாத கண்ணு, எலும்பில்லாத நாக்கு எதை வேணாலும் பேசும். அதான் இந்த ஆட்டம் போட்டு போறாங்க. நீ போய் வேலையை பார்ப்ப. வெத்திலையை பாத்தியா? இப்படியா வாங்கிட்டு வருது? நல்ல வெத்திலையை பார்த்து வாங்கிட்டு வரக்கூடாது. நானும் பெருசா கல்கத்தா வெத்திலைக்கு தான் தேடணும், கிடைக்கல. ஜெகா, எங்க உன் பொண்டாட்டி? அத்த வந்துட்டியா? இது ஒரு தண்ட செலவு. தானைக்கு 4 ரூபாய் கொடுக்கணும். நடந்தே போயிட்டு வரலாம். இந்தா 4 ரூபாய். வரேங்க. வராத்த. ஏமா பூர்ணி, பஸ்ல போறதுக்கு 2 ரூபா வரத்துக்கு 2 ரூபான்னு கரெக்டா 4 ரூபா கொடுக்கறியே. பாவம், அவ கையில ஒரு 20-30 கொடுத்திருந்தா ஆத்திர அவசரத்துக்கு டாக்ஸில 1 ரூபா இல்ல. எப்படி கால் டாக்ஸி? பெரிய மகாராணி பாரு, கால் டாக்ஸி வேற கேக்குதா? இதுங்களுக்கு இதுவே ஜாஸ்தி. இந்தா வாடகை பணம். அத்த கொடு. ஏமா பூர்ணி, மாசம் மாசம் நமக்கு வாடகை பணமே 25,000 ரூபா வருதே. அப்புறம் எதுக்காக மருமக பொண்ண வெளி வேலைக்கு அனுப்புற? நான் கேட்ட வரதட்சி ஒழுங்கா கொடுத்திருந்தா இதுங்களெல்லாம் வேலைக்கு அனுப்பி நான் சம்பாதிப்பேனே. எல்லாம் என் தால எழுத்து. பாத்தியா, உன் பொண்டாட்டிய என்ன பாடுபடுத்துறான்னு வாயால எதுவும் சொல்லவே மாட்டியா? ஏன்பா, திங்கறதுக்கும் தூங்கும் போது கொட்டாய வரத்துக்கு தான் வாயா? ஏதாவது சொல்லி தொலையேன். இங்க மட்டும் என்ன வாழ்தான் சார்தான். மகாலட்சுமி ரொம்ப பயந்து போய் வந்திருக்கா, என்ன ஏதுன்னு காலையில விசாரிக்கலாமே. நீ போமா. ஆமா ஆமா. என்ன காலையில விசாரிக்கிறது? இவ வந்து நிக்கிற போறமே சொல்றது என்ன நடந்திருக்கோனே, உங்களுக்கு வேற விளக்கமா சொல்லுமா? போடி வெளிய போடி. அந்த மாதிரி எதுவும் நடக்கல. என்ன நம்புங்க, பிளீஸ் அத்தை, என்ன நம்புங்க. என்ன நம்ப சொல்றேன், வரதட்சணை கூப்பிடுற கால வாழ்க்கைங்க, இத வேற நம்ப சொல்றியா? போடி வெளிய. என்ன மாமா மச்சான கூப்பிட்டு போலியல, போடி பெரிய சப்போ. கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எது நல்லது கெட்டது எனக்கு தெரியும். நீங்க போய் மொட்டை வாங்கல படுங்க, போங்க. நேத்து ராத்திரி எப்படி? வழக்கம் போல பச்சை தண்ணில குளிச்சுட்டு கூப்பிட அடிச்சு படுத்துட்டேன். ஒரு ஐடியா கொடுத்தா ஒழுங்கா பண்றது இல்ல. ஒண்ணு செய், நீ உன் பொண்டாட்டி காலில போய் விழுந்திருப்பா. அட கல்யாணம் மறுநாளே அந்த வேலையை தானே பண்ண? அடப்பா, இத சொல்லவே இல்லையே. இதுனா பெருசா போஸ்டர் ஓட்ட வேண்டிய விஷயமா? போடாங்க. சரி, நான் ஒரு ஐடியா தரேன், அதே மாதிரி நடந்துக்கோ. நீ பேசாம பலானா வீட்டுக்கு போற, நான் உன் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி சொல்றேன். ஏண்டா நீ எல்லாம் நண்பனாடா துரோகி. நல்லா கேட்டுக்கோ, ஒரு பொண்டாட்டி எதுல வேணா பங்கு போடுவா, ஆனா படுக்கறையில மட்டும் பங்கு போடவே மாட்டா.
அவ உடனே கால்ல வீந்து கண்ணத்தை தடவி நெஞ்சில முத்தி என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் இன்மேல்ட் பண்ண மாட்டேன் இன்மேல்ட் நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன்னு அந்த சமயத்தை பயன்படுத்தி ஒரு டாக்ஸியை புக் பண்ணி வர வச்சு அவளை தூக்கி போட்டு நேரா வீட்டுக்கு போய் என்ன கேட்காமையா போயிட்டா முழுசா பண்ணிட வேண்டியதுதான் போன பாப்பா கணபதி என்ன இந்த பக்கம் அதான் மாசம் மாசம் ஸ்டேஷனுக்கு மாமூல் அனுப்பிடுறேனே என்ன இவ்வளவு தூரம் பர்சனல் மேட்டர் ஹலோ யாரு நந்தினி மேடமா எஸ் ஸ்பீக்கிங் நான் 999 வீரப்பன் பேசுறேன் மேடம் என்ன பப்ளிக் ப்ராப்ளமா இது உங்க பர்சனல் ப்ராப்ளம் வாட் எப்படி சொல்றது நாக்கு கூசுது சொல்லலன்னா மனசு சங்கடமா இருக்கு உங்க ஹஸ்பண்ட் கணபதி இருக்கிறார் இல்ல மேடம் பலானா தொழில் நடக்கிற இடத்துக்கு போயிட்டார் மேடம் நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் அப்பவும் அவர் கேட்காம போயிட்டார் மேடம் இப்ப நீங்க உடனடியா கணபதியை போய் சந்திக்கலன்னா உங்ககிட்ட இருந்து அவர் மிஸ் ஆகி வேற மிஸ்ஸோட மிங்கிள் ஆயிடுவாரு அப்புறம் ஹலோ 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 காரியம் சக்சஸ் ஆயிடுச்சு எப்படியோ நம்ம ஃப்ரெண்டோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு இப்படி அர்த்தம் பொண்டாட்டி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி விடுறோம் என் பொண்டாட்டி ப்ராப்ளத்தை யாரா சால்வ் பண்ணுவாங்க யாரா கணபதி ஏதோ பார்த்து செலக்ட் பண்ணிக்கோப்பா அடக்க ஒடுக்கமான நல்ல பொண்ணுப்பா நீ கூட்டிட்டு போ பாருமா நான் போலீஸ்காரன் தான் இருந்தாலும் ரொம்ப மென்மையானவன் நீ எப்படி குடும்ப பாங்கான பொண்ணோ நானும் அதே மாதிரி தான் இந்த பாரு நான் உடம்பால இல்ல மனசால கூட உன்னை தொடவே மாட்டேன் ஐயோ அம்மா முதல்ல பார்க்கும்போது இத மிரண்ட மான் மாதிரி இருந்தேன் பெட்ரூம்குள்ள வந்தோடனே புனி மாதிரி பாயிரேன் பாருமா உன் கை என் கால் மேல பட்டாலும் நான் பொல்லாத விட ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லி இருக்கிறாரு நீ ஆளும் வளரல உனக்கு அறிவும் வளரல எந்த கையால தாலி கட்டினியோ அந்த கைக்கு விளங்க மாட்டிருக்கிறா யோ ஏடு என்ன அந்த அக்யூஸ்டுக்கு சாப்பாடு கொடு நானு அக்யூஸ்டா கம்பிக்குள்ள இருந்தா அக்யூஸ்ட் தான் அர்த்தம் நீ என்ன கதர் போராட்டத்திலே உள்ள போன பெருசா பேசுற சார் அக்யூஸ்ட் கிட்ட என்ன சார் வளவளன்னு பேச்சு யோ அந்த காஞ்ச ரொட்டி எடுத்து குடியா பாவி வீரப்பா என் பொண்டாட்டிய வழி கொண்டான்னு சொல்லிட்டு என்ன இப்படி அன்றாயிரம் ரூபாய் உட்கார வச்சுடா லீவ் போட்ட போயிட்ட நான் ஒரு நாளைக்கு லீவ் போட்டு வந்து உன்னை கும்புக்குறேன் உன் சம்சாரம் வழிக்கு வரலையா இல்லையா என்ன நக்கலா வெளியே வந்து வச்சுக்கிறேன் பாய மூடு உன்னால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் யூனிஃபார்ம் போட்டு வெளியில நடமாட முடியல ஒரு போலீஸ்காரன் விவசாய கேஸ்ல மாட்டி தான் வேலை செய்யற தேசன் லாக்அப்ல இருந்துட்டாண்டு ஒரு சரித்திரத்தை உருவாக்கிட்டே என்னடே நானே ஃபீல் பண்ணல நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற நீ ஒரு கருப்பு அத்தியாயம் கருப்பை பத்தி நீ சொல்றிய வரலாறு உன்னை மன்னிக்காது பூகோளம் மன்னிக்கிட்டு போயா எதுவுமே உன்னை மன்னிக்காது வெளியில போனா கணபதி எங்க கணபதி எங்கன்னு கேவலமா கேள்வி கேக்குறாங்க ஒவ்வொரு முச்சத்திலும் உட்காந்துருக்காருல அவரை காண வேண்டியதானே உன் பேரை கேட்டாலே காது ரெண்டுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு இவங்கிட்ட என்ன பேச்சு சுந்தரம் இத கொடு கொஞ்சம் உள்ள வந்து கொடுக்கறது என்ன பண்றது என்னதான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருந்தாலும் ஒரு சில நேரத்துல நம்மளும் கடமை தாரத்தான் செய்யறோம் சரி சரி நீ ஒரு பழைய பிசி என்றால உள்ள வந்துடுறேன் கதவு துறேன் ஏயா என் பேரை கேட்டா உன் காதல ஈயம் காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கா ஏய் நீ பெங்களூர் கமலா தானே பெங்களூர்ல இருந்து எப்ப வந்த இப்பதான் வந்த இது உன் மக ராஜேஸ்வரியா ஆமாமா எப்படிமா இருக்கிற இருக்கேன் ஏன் வெறும் கழுத்தோட இருக்கு போன மாசம் ஆக்சிடென்ட்ல மாப்பிள்ள இறந்து போயிட்டாரு ஐயோ அங்க இருந்து அதே நினைப்பாவே இருக்கா அதான் ஒரு சேஞ்சுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன் வாஸ்தவம் தான் அம்மா மகனை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கேன் மருமக எங்க அத்தை ஏன் கேக்குற ஒரு விதத்துல நீ நானும் ஒரே மாதிரி தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறோம் அப்படி உட்காந்து பேசுவோமே வா போலாம் ஆமா ராஜேஸ்வரி சின்ன பொண்ணாச்சே கடைசி வரைக்கும் அவளை வீட்லயே வச்சுக்க போறியா என்ன பண்ண சொல்ற நான் ஒரு யோசனை சொல்லுவேன் நீ தப்பா இருக்க கூடாது நம்ம சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகிட்டு இருக்கோம்ல
அதனாலதான் உரிமையோட சொல்றேன். இல்ல என் புள்ளையும் பொண்ணும் புருஷனையும் இழந்து நிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டா என்ன? நல்ல யோசனை தான் அது. வேணாமா அம்மா வேணாமா. இந்த கோயில் தான். அப்பா நேத்து போட்டது இன்னும் தெரியல போல இருக்கு. நிறுத்தனா டக்கு நிறுத்த மாட்டேங்கிறான். இறங்கண்டா. இந்த 20 ரூபா மூஞ்ச காட்டுறானா பாரு. வா கேட்க மாட்டேமா. இது சாமிக்கே அடுக்காது. மருமகளை தள்ளி வச்சுட்டு இந்த மூதேவிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண பாக்குறியா? இரு இரு, உனக்கு பின்னால நாட்டு வெடிகுண்டே வைக்கிறேன். மந்திரமூர்த்தே சதாதி ஆயுஷ் தேஹி தனம் தேஹி வித்யான் தேஹி சமஸ்த மகிழாம் தேஹி தேஹி மே பரமேஸ்வரி. கங்கணம் கட்டுங்க. மயிலாட், குற்றவாளி குண்டில் இருக்கும் மிஸ்டர் ஜெகன் தன் முதல் மனைவி உயிரோடு இருக்கும் போது பெங்களூரை சேர்ந்த கமலா என்பவரின் மகளை இரண்டாவது திருமணம் செய்ய முயற்சி செய்திருக்கிறார். அப்செக்ஷன் யுவரான, அரசு தரப்பு வக்கீல் கூறிய குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். ஜெகனின் முதல் மனைவி சென்ற வருடம் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டார். அதற்கான ஆதாரங்களை நான் கோர்ட்டில் சமர்ப்பிக்கிறேன். மைலார்ட், எதிர்கட்சி வக்கீல் கூறியதை நான் மறுக்கிறேன். முதல் மனைவி இறந்து விட்டார் என்பதை கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். அவர் உயிரோடு தான் இருக்கிறார். இவர் உங்கள் கணவரா? இல்ல. அறிவிற்கடி உனக்கு, இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட கடைசி நேரத்துல கவுத்துட்டியே. யாருமே தெரியாது. நான் அவனை காப்பாத்தனியே. உன்னை அடிச்சு விரட்டி 1 வருஷம் ஆச்சு. ஒரு தடவையாவது அவன் வந்து பார்த்தானா? நான் அப்படி சொன்னது தப்புதான் நந்தினி. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம இங்க வந்து தப்புன்னா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் அப்படி சொன்ன? நீ என் புருஷன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்ன. ஆமா, அதான் நீ கவுத்துட்டிய. அவர் என் புருஷன் தான் கோர்ட்ல சொல்லிருந்தா அவரு ஜெயிலுக்கு தான் போயிருப்பாரு. போட்டுமே பொண்டாட்டி வேண்டாம் நினைக்கிறவன் வீட்டுல இருந்தா என்ன ஜெயிலுக்கு போனா என்ன? அது இல்ல, இப்ப நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். ஜெயிலுக்கு போனா அவரும் கஷ்டப்படுவாரு. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவராச்சும் சந்தோஷமா இருக்கட்டுமே. என்ன பேசுற நீ? எந்த யுகத்துல இருக்க? நானும் ஒரு பொண்ணு தானே. எனக்கு இருக்கிற தைரியம் உனக்கு இங்க போச்சு. நந்தினி, இனி எதுவும் கேட்காத, நிறைவிட்ட வழி நீ இருந்துக்கிறேன். என்னடி இப்படி குழந்தை தனிமா பேசுற? உன் புருஷன் திருந்த மாட்டா, அந்த மாமியார் திருந்தவே விட மாட்டா. உன் புருஷன் பேண்ட் போட்டு பொம்பளை. நந்தினி, நினைச்சேன். ஏறு வண்டியில. ஏறா வண்டியில. அண்ணு, அவரை விட்டுங்கன்னு. ஏன்? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிறது சாதாரண தானே.
இந்த கதையை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். நீ வண்டியில் ஏறு. ஏறு. ஏறுடிங்க. இந்த வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவுறதுலாம் அந்த ஆள் தான் சரி. இருக்க இப்பதான் படிக்குது புள்ள. என்ன மாதி குட்டி பாட்ட போன மாதிரி இப்படி அப்படியே நடந்து இருக்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல மாமி. ஒண்ணு இல்லனா? ஒண்ணு இல்லனா ஒண்ணு இல்ல. நம்ம வீட்டு வாசல கார் வந்து நிக்குது. அன்னபூர்ணி அம்மா வீடுங்கிறது தெரிஞ்சிருந்தானே வந்தீங்க. அப்புறம் என்ன கேள்வி? உள்ள வாங்க. उदरिकबंध அன்னபூர்ணி அம்மா வீட்டுக்கு யார் மருமகனா வரணும்னு அன்னபூர்ணி தான் முடிவெடுக்கும். புரிஞ்சதா? பொண்ணுக்கும் பையனும் பிடிச்சிருக்கு, பையனுக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. இவனை எனக்கு பிடிக்கல. ஆஹா, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க வேலையை மட்டும் பாருங்க. அனாவசியமா எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க. அபி, அதானே இந்த உதாரம் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்க. இது என் வீடு, எங்க நான் வச்சதுதான் சட்டம். இது ஒரு பொறுக்கி. இவன் நானே ரெண்டு மூணு தடவை ஏசிசில அரெஸ்ட் பண்ணிருக்கேன். இவனுக்கு போய் பொண்ணு கொடுத்துட்டு இவனுக்கு தான் கொடுப்பேன். चांसे எங்க அம்மாவோட சைக்காலஜியை இவ்ளோ கரெக்ட்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. பாம்பின் கால் பாம்பறியும். ஏய், கரப்பு போடுறன்னு சொல்லிருக்கல்ல. எடு. ஏய், தீஞ்சு வரதுக்குள்ள வண்டி இருக்குறது நவுது. 50 ரூபாய் இருக்கு. ஏமா, உன்கிட்ட கேட்டே நானே. போய் போய். எடு ஜூஸ். வீட்டுக்காரங்க என்ன சொல்றலே? முடிக்கணும் பாரு. ஒண்ணும் தெரியாத பாப்பா உள்ள வச்சு போட்டுக்கிட்டா தாப்பா. அந்த கதையா இல்ல இருக்கு. நடிக்க கேட்டா ஏய், நான் கருத்துருவேன். என்ன பேசுற நீ? உண்மையை சொன்னா உனக்கேமா கோவம் வருது. முன்னாடி ஒரு புருஷ மாமூல் இப்பதான் வாங்கிட்டு போறான், பின்னாடி நீ வந்து எடி எடுனா என்ன அர்த்தம்? இந்த உனக்கு ஒரு 50 ரூபாய் அழுகுறோ. நான்சென்ஸ், ஜெயில போட்டுருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏய், வாய் இழுத்து வச்சிருவேன். அம்மாட்டே பேசுற. அம்மா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க வீட்டுக்காரு இந்த ரோட்டு கடைக்காரங்கிட்டலாம் 50 ரூபாய் மாமூல் வாங்கிட்டு போறாரு. ஆமாமா, இந்த மாமூல் வாங்குறது உங்க மாங்கல்யத்துக்கு அவ்வளவு நல்லது இல்ல. அது மட்டும் இல்லம்மா, கடைக்கு கடைக்கு கையேந்தி பிச்சை எடுக்கிற மாதிரி பண்றாருமா. அத பாக்குறது ரொம்ப கொடூரமா இருக்குமா. அங்க பாருங்கம்மா, வாங்குறத வாங்கிட்டு என்ன தெம்பா நிக்கிறாரு பாத்தியம்மா. ஏய், பழிக்கு பழி வாங்கிட்டேன், மாட்டி விட்டுண்டா. பின்னாலே வர கையிலே வச்சிருக்க குடியா? இந்தாங்க 4799. You are suspended. You're my husband. தெரியும். அவங்க என்ன சித்தப்பா நான் சொன்னாங்க, கையும் கலவா மாட்டின பிறகு அப்புறம் என்ன கச்சேரி? உங்களுக்கும் சேர்த்து தான் சார் வாங்கி இருக்கிறோம். அதெல்லாம் நடுரோட்ல பேசுவாங்க, உள்ள போய் பேசுவோம். வாங்க. அம்மா சொல்லக்கூடாதியா? இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்களும் இருக்காங்க, இந்த அம்மா மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. இல்ல, ரெண்டு பேருமே உங்க பொண்டாட்டியாலதான் கேட்டோம். நம்மால நம்ம டிபார்ட்மெண்ட் பேரே கெட்டு போச்சு. சரி சரி, இருக்கட்டும். என்னது விட்டா பணம்? ஓகே, நானே தரேன்பா. அம்மா இனி சந்தோஷம்தான். இப்படி கறிக்குது.
எப்பவுமே புத்தகம்தான் வச்சு படிச்சின பை பேதியே பாத்துன இருக்க ஒண்ணு இல்லமா ஒண்ணு இல்லங்கற திரும்ப திரும்ப பாக்குற என்னது அது ஒண்ணு இல்லமா அட குடு நானும் பாக்குறேன் நான் சொல்றல்ல ஆஹா ஆ பொண்டாட்டி ஞாபகம் வந்துச்சா அம்மா அவ ரொம்ப நல்லவமா அவ மட்டும் கோட்ல நான் தான் புருஷன் சொல்லிருந்தா நீ நான் ஜெயிலுக்கு தான் போயிருக்கணும் ரொம்ப தெளிவா இருக்கற யார் சொல்லி கொடுத்தது இந்த காக்கி செட்டக்காரியா அவள நம்பாத இவ அப்படி எல்லாம் சொன்னாதானே நாம இவள வீட்ல சேர்த்துப்போம் அதனால தான் இவ அப்படி சொல்லி இருக்க நாடத்த கட்டவ இல்லமா அவ ரொம்ப நல்லவமா அவ எனக்கு வேணும் ஏய் கணபதி அவ கேக்குறது என்ன தப்பு அவன வாழ விடாம பிரம்மச்சரி மாதிரி கிட்ட பேச மணி குடி சேர்த்து வை பார்மா ஏதோ ஒண்ணு சேர்த்து வைக்கலாம் பாவத்தை சேர்த்து வைக்க கூடாது அது எங்களையும் பாதிக்கும் புத்திமதி எனக்கு உங்களை எல்லாம் பெத்து வளர்த்து நல்லபடியா ஆளாக்கி இருக்கேன் என்னையே ஏத்து பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களோ எதிர்த்துல ஒண்ணும் பேசல நல்லா யோசிச்சு பாருமா இந்நேரம் உன் கையில ஒரு பேரனையோ பேத்தியோ வச்சு கொஞ்சிட்டு இருக்கணும் என்னைக்காவது உன் மனசுல நாசம் வந்திருக்கா இந்த பாருமா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் வாழ வட்டியா இருந்தாலே அதுவே பெரிய சோகம் ஆனா நம்ம குடும்பமே வாழ வட்டியா இருக்கு அப்பாவை துரத்திட்ட நீ தனியா இருக்க அண்ணியை துரத்திட்ட அண்ணன் தனியா இருக்கான் இப்ப என் நிலைமை அப்படிதான் இருக்கு இந்த பாருமா தங்கச்சிக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சு அதை மட்டும் நிம்மதியா வாழ வைப்பேன்னு நாங்களா எப்படி நம்புறது ஏய் இதுக்கு மேல இந்த வீட்ல நீ இருக்கணுமா போடா ஜெகன் டேய் கணபதி இந்த நச்சுப்பாம்போட ரெண்டு முக்கியமான பல்ல நானே புடுங்கிட்டேன் மூணாவது பல்ல தானா கழிந்து கொண்டு நினைக்கிறேன் उड़ी ரொம்ப தப்பாச்சா இந்த டாஸ்ல யாரும் சொல்ல மாட்டா ஏய் நான் யாரும் சொல்லிய அவள உண்டில பண்ணிறேன் பார் ஓ இவர்தான் பெரியவரா பெரியவனா தலை நெரிச்சு கையில தடியோட வருவாருன்னு நினைச்சேன் என்ன விஷயம் இவராலிய ரொம்ப நல்லதா பேசுறீங்க நீ உள்ள வெச்சிருக்கே அவ யால அதுக்கு பே என்ன அவனை ரிலீஸ் பண்ணு அவ என்ன பண்ணிருக்கான் தெரியுமா நடு ரோட்ல ஒருத்தனை வெட்டி கொன்னிருக்கான் சரி சரி டேய் இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு வெச்சுக்கோ அவனை ரிலீஸ் பண்ணிடு லஞ்சமா நீ என்ன உன பேர் வெச்சுக்கோ முதல்ல அவனை ரிலீஸ் பண்ணிடு ஏய் எந்திரடா பேசவும் பிடிக்காது பேசறவங்களையும் பிடிக்காது நறுக்கு ஒரே வார்த்தை சொல்லிடு அவன அங்க போகுமா முடியாதா என்ன மிரட்டறியா நான் யோசிக்கும்போது காரியத்தை முடிக்கிறவன் நீ ஃபேண்ட் போட்டா ஆம்பளை ஆக முடியாது நீ ஒரு பொண்ணு டூட்டில ரொம்ப உளச்சோசப்படாத அப்புறம் மொத்தத்துல ரொம்ப கஷ்டப்படுவேன் மூணு எண்டத்துக்குள்ள வெளியில போயிடு இல்ல லஞ்சம் குடுக்க வந்தேன்னு சொல்லி ஒன்னையும் தூக்கி உள்ள போட்டுருவேன் ஒன்னு ரெண்டு போறேன் என்ன 24 மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ள நீ ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிச்சுக்கோ உன்னை எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்புறேன் போட வெளியே வாங்கடா மூணு சொல்லுங்க ஸ்டேஷன்ல உண்டு இல்லலாக்கிறேன் டேய் வீடு அரசு விசாரிச்சு சொல்லுங்கடா தம்பி யாரா அந்த பொம்பள அவங்க தான் எஸ்ஐயோட மாமியார் ஆ தம்பி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ஆல் சொல்லிட்டானா மாமியார்னு ஆ என்ன விஷயம் உள்ள நடந்ததெல்லாம் பாத்துட்டே இருந்தேன் பாவம் அது என்ன பண்ணோம் அந்த பக்கம் ஒரு ரைட்டர் இந்த பக்கம் ஒரு ஏட் அவங்க நடுவுல நீ பாட்டுக்கு பொட்டி நிறைய 1 லட்சம் எடுத்து வச்சா அது எப்படி வாங்கும் எல்லாத்தையும் பார்த்து பயந்துருக்கும் அதுவும் இல்லாம அது ஒரு பொண்ணு இல்லையா சரி அப்படியே வாங்கினாலும் இவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் குடுக்க போக ஒரு 10 or 20 தான் மிச்சமாகும் அது எப்படி ஒரு எஸ்ஐக்கு போதும் வாழ வளன்லாம் பேசாத நறுக்குன்னு ஒரே வார்த்தை சொல்லு சொல்றேன் பெட்டியை என்கிட்ட கொடு டியூட்டி முடிஞ்சு மருமக வீட்டுக்கு வந்ததும் பக்குவமா பேசி காரியத்தை முடிச்சிடறேன் நாலு நாள் வாழ் வெளியில வந்துருவான் எனக்கு 4 முக்கியம் இல்ல ஆள் தான் முக்கியம் இந்த புட்டி
கொடுத்துட்டல்ல வெக்கறேன் டி வெயிட் ஹலோ விஜிலன்ஸ் ஆபீஸ்ங்களா சார் நான் யார் பேசினாலும் பரவாயில்லைங்க சார் இந்த நம்ம எஸ்ஐ நந்தினி இருக்காங்கல்ல அவங்க ஒரு கொலகாரனை வெளியில விடுறதுக்காக 1,00,000 ரூபாய் லஞ்சம் வாங்கி வீட்டுல வச்சிருக்காங்களாம் நீங்க உடனே அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த பணத்தையும் அவங்களையும் சேர்த்து பிடிச்சிடலாம் ஆமா சார் சரிங்க சார் ஏன் கிட்டே அடி மோதிர நான் விஷுண்டி என்ன முழுங்கணும்னு நினைச்சேனா செத்துரு நீங்க நாங்க விஜிலன்ஸ்ல இருந்து வந்திருக்கோம் இங்க நந்தினிங்கிறது ஏன் மருமகதா சப் இன்ஸ்பெக்டரா இருக்கா யாரும் வெளியே போக கூடாது கேட் எடுத்து போட்டுங்க எல்லாரும் சர்ச் பண்ணுங்க சார் இந்த வீட்ல என்ன நடக்குது எதுக்கு சோதனை போட சொல்றீங்க உங்க மருமக நந்தினி ஒரு பொலகாரனை வெளிய விடுறதுக்காக 1,00,000 ரூபாய் லஞ்சம் வாங்குனதா எங்களுக்கு ரகசிய தகவல் வந்திருக்கு ஐயோ ஏன் மருமக லஞ்சம் வாங்குனாரா ஐயோ இதெல்லாம் நடக்காதீங்க சார் மிஸ்ஸஸ் நந்தினி ரூம்ல இந்த சூட்கேஸ் இருந்தது ஐயோ கேவலம் 1,00,000 ரூபாய் பணத்தை லஞ்சமா வாங்கி இந்த குடும்ப மானத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டாலே இந்த அக்கிரமத்தை நான் எங்க போய் சொல்லுவேன் கடவுளே அப்படி போவி மவளே லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம் என்ன அப்படி பாக்குற அவ லஞ்சம் வாங்கினா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க ஏமா என் தள்ளச்சி சத்தியம்னு பாக்கலாம் என் பொண்ணாடி லஞ்சம் வாங்கினானு இது என்ன நல்ல கேள்வியா இருக்கு அவ என்ன பண்றா ஏது பண்றா என்கிட்ட சொல்லிட்டா செய்யறா இவ்வளவு தூரம் அவளுக்கு வக்காலத்து வாங்குறிய புருஷன் என்னைக்காவது உனக்கு மரியாதை கொடுத்திருக்காளா ஆனா மாமியார் என்னதான் மதிச்சிருக்காளா அவ ஆணவத்துக்கு ஆண்டவனா 10 தண்டனை கொடுத்திருக்கான் அனுபவிச்சுட்டு வரட்டும் என்னடா இவ்வளவு தூரம் சொல்றேன் திரும்ப திரும்ப என்ன அப்படியே பாக்குற நீ பாக்குறத பார்த்தா நான் நம்ம பொட்டி கொண்டாந்து வீட்டுல வச்சுட்டு போன் பண்ணி தகவல் சொல்லி புடிச்சு கொடுத்த மாதிரில இருக்கு அதத்தான பண்ணிருக்க நீ ஏமா நான் ஒரு நாள் லஞ்சம் வாங்கறதுக்கு புருஷன் கூட பாக்காம என்னையே சஸ்பெண்ட் பண்ணாவோ 5,00,000 ரூபாய் பணத்துக்காக என் வாழ்க்கைய பாழாக்கிட்டியமா இப்ப அவளை மாட்டி விட்டேன் இதெல்லாம் நல்லா இருக்கா நல்லாதான் இருக்கு இப்ப சொல்றேன் நான் தான் அவளை புடிச்சு கொடுத்தேன் என்ன பண்ணுவ அவ மட்டும் 5,00,000 ரூபாய் வரதட்சணை வாங்கினு என்கிட்ட எழுதி வாங்கினால அவளுக்கு மட்டும் தான் தெரியுமா இந்த அண்ணன் பொண்ணு யாருன்னு இப்ப தெரிஞ்சிருப்பா எங்க தூர கிளம்பிட்ட என் பொண்டாட்டிக்கே மரியாதை இல்ல புடிச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன எங்க வேலை அப்படியா நமச்சிவாயம் 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 ஸ்டாண்டுக்கு வந்து 4 நாள் ஆச்சுங்க அவனுக்கு வகுத்துல ஏதோ கோளாறாம் அதனால பின் சீட்ல யாருமே உட்கார மாட்டேங்கிறாங்க நான் வரேன் சார் யாருமே வேணாலும் உதறிட்டு நமச்சிவாயம் நமச்சிவாயம் சொல்லிட்டு காவியை கட்டிக்கிட்டு காசிக்கு போயிட்டு மச்சான் பூரணி நல்லா இருக்கா பூரணி மட்டும் நல்லா இருக்கிறா ஆனா அவளை சுத்தி இருக்கிற யாருமே நல்லா இல்ல பாப்ல என்ன சொல்றீங்க நீங்க பின்னால ஏறுங்க போகும்போது பேசிக்கிட்டே போவோம் ஏறுங்க ஏறுங்க நமச்சிவாயம் நமச்சிவாயம் மெதுவா மெதுவா நமச்சிவாயம் இனிங்க நீங்க இப்ப வந்தீங்க
நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். எங்க அம்மா உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன். இல்லங்க, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். என்னோட சைன்னத்துக்காக நான் உங்க வாழ்க்கையில விளையாடிட்டேன். இன்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. என்ன பேசுற நீ? இன்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னது இது ஒய் ஒய் சத்தம்? நீ அழற எதுக்கு? விடிஞ்சா கல்யாணம், அழுது மூஞ்ச வீங்க வச்சுக்காத, சிரிச்ச மாதிரி இரு. அப்பாவும் இல்ல, பெரிய அண்ணனும் இல்ல, சின்ன அண்ணனும் இல்ல, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாமா. எல்லாத்துக்கு மேல நான் ஒருத்தி இருக்கேன்ல, விடு. எனக்கு உன்ன பிடிக்கல. பிடிக்கல ராஸ்கல், கழுத்த நெரிச்சு கொண்டுடுவேன். பிடிக்கலையா? பிடிக்கல. இது யாருது இந்த நேரத்துல சன்னியாசி? அண்ணே, ஐயோ அண்ணே, நீ நல்ல நேரத்துல வந்தனே. நம்ம அபிக்கு விடிஞ்சா கல்யாணம்னு என் புருஷன் பிள்ளைங்க எல்லாரையும் நம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு பாத்தியா? யாரும் இல்லன்னு சொன்னிய, என் அண்ணன் வந்துருச்சு, அதான் உடன்பிறப்புன்னு சொல்றது. அண்ணே, நீ நல்ல நேரத்துல வந்தன, நாம அபி ஆசீர்வாதம் பண்ணன. முதல்ல உன் பொண்ணை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போ. இதெல்லாம் யார் சொத்து? உங்க சொத்து தானே. அப்புறம் ஏன் நிக்கிற? கிளப்ப. தங்கச்சி நான் நல்லா இருக்கணும், சொத்து எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ சன்னியாசில போன, அப்புறம் எதுக்குன்னு திரும்ப கேக்குற? கூக்கும்போது வாங்கிட்டல, இப்ப ஏன் சொத்து எனக்கு வேணும்? வெளியே கிளம்பு. ஐயோ அண்ணே, விடிஞ்சா என் பொண்ணுக்கு கல்யாணம், எப்படின்னு முடிச்சுட்டோம், நீ எடுத்துக்கணும். ஐயோ கொஞ்சம் தயவு பண்ணி, ஐயோ இந்த ராத்திரில நான் எங்க யோசனை பண்ணி பாருங்க, லைவ் பண்ணுங்க. அண்ணா மூஞ்சியெல்லாம் பிடிக்காத. ஐயோ அண்ணா, சன்னியாசி சரியான பிராடுங்கறத காட்டிட்டு போறான் பாரு. போங்க. யார் போனா அண்ணா? நான் ஒருத்தியே இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். இதுவரை அழுமுஞ்சி ஆரம்பமே சரியில்லை பா, அழுது நேர இருக்குது. ஐயோ எப்பா, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. இந்த லட்சணத்துல நான் கல்யாணம் பண்ண போறேன், எப்படிதான் நடந்து போறனோ. ஏதோ கார் வருது. யார் கார் அது? ஒரு கணபதி, கணபதி, ஆ
அழாதமா, உனக்கு ஒன்று அகல அழாத. அபி, அபி, ஐயோ, என்னமாச்சு? கவலைப்படாதீங்க அத்தை, ஒரு ரேப் கேஸ்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்தால உள்ள தள்ளி. ஐயோ, வேணாம்மா, இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு தெரிஞ்சா நாளைக்கு இவளுக்கு நடக்கிற கல்யாணம் இன்னும் போயிடுமா? இதுதானே எங்க அக்காக்கும் நடந்துச்சு. உங்க அக்காவுக்கா? யாரு உங்க அக்கா? மகாலட்சுமி தான். மகாலட்சுமியா? மகாலட்சுமி உன் அக்காவா? ஆமா, அனாதியா இருந்த என்ன வளர்த்து ஆளாக்குனதா அவங்க குடும்பம் தான். இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு நடந்ததானே அன்னைக்கு எங்க அக்காக்கு நடந்துச்சு. இப்ப மட்டும் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு ஏன் பதறீங்க? நான் அப்படி எல்லாம் நடந்து விட்டது தப்புதான். அம்மா, உன் பொண்ணுக்கு நடந்த ஒரு மாதிரி என் பொண்டாடிக்கு நடந்த ஒரு மாதிரியா என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டியம்மா? ஐயோ, அப்படி எல்லாம் இல்லப்பா ஜெகன். அப்ப என்னவோ பணத்தாசை புடிச்சு ஏடா கூடமா நடந்துகிட்டேன். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் செஞ்ச தப்புக்குதான் கடவுளா பத்து பெரிய தண்டனை கொடுத்துட்டாரு. என்ன மன்னிச்சிருங்களே. முக்கியமா என் வீட்டுக்காரர் தான் என்ன மன்னிக்கணும். நான் அவரை ரொம்ப கேவலமா நடத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சொல்லு தம்பி. 35 வருஷமா இவ பேசும் போதெல்லாம் நான் பேசாம இருந்துட்டு இப்ப நான் ஏடா கூடமா ஏதாவது பேசிட்டா வேதாளம் மறுபடியும் முருங்க மரம் ஏறிடும்பா. ஐயோ, என்ன வேதாளம் சொல்லுங்க, வெடிகுண்டும் சொல்லுங்க, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடுங்களேன். மன்னிச்சிட்டேன் அப்பா, அது போதும். நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா என் மூத்த மருமகளை நானே போய் கூட்டிட்டு வரேன். என்னைக்கு நீ மனம் மாறி படியேறி வரையோ அன்னைக்கு நான் ஐயப்பன பாக்கறத வேண்டிட்டேன். அடப்பாவி, 25 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் நானும் அம்மாவும் கொஞ்சம் கிளிகிளிப்பா இருக்கலாம்னு பிளான் பண்ணோம். ஏன்பா, கேரளா போய் ஐயப்பனை பாத்துட்டு வரதுக்கு ஒரு வாரம் ஆகுமா? அரை மணி நேரத்துல வீட்டுல இருப்பேன். அது எப்படி? கேரளாக்கு போறதுக்கு தான் ஒரு வாரம் ஆகும். தந்து முடியல ஐயப்பன் பாக்குறதுக்கு அரை மணி நேரம் பார்த்தது. அப்ப லோக்கல் ஐயப்பன் சாமியே.